கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனுடைய வஹி மட்டுமே என்ற தலைப்பில், வஹி அல்லாதது இஸ்லாம் இல்லை என்பதையும் சேர்த்து நம்ம அறிந்து வருகிறோம். வஹி இல்லாத என்னென்ன விஷயங்களை எல்லாம் மார்க்கமாக எடுத்து கொண்டிருக்கிறார்கள்? சஹாபாக்களை பின்பற்றுவது, மதுஹபுகளை பின்பற்றுவது, ஷேகுமார்களை பின்பற்றுவது, இஜ்மா என்று சொல்வது, கியாஸ் என்று சொல்வது, இப்படி எதெல்லாம் மூல ஆதாரங்களாக சொல்லி கொண்டிருக்கிறார்களோ அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை எல்லாம் பார்த்து வருகிறோம். அந்த கியாஸுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு சில விஷயங்களை பார்ப்பதற்கு முன்னால், இந்த வழக்கம் அந்த தபக்காத்து மேட்டரில் அதிரடியான பதில்களை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். முதல்ல வந்து இப்படியான ஒரு வாசகமே இல்லை, முதல்ல என்னென்ன அர்த்தம் செய்யுங்கன்னு சொன்ன உடனே இந்த மாதிரி ஒரு வாசகமே கிடையவே கிடையாது, இவங்களாம் கம்ப்யூட்டர் டைப் பண்ணி இவங்களாம் உண்டாக்கி போட்டிருக்காங்க, அப்படி ஒரு கித்தாபே கிடையாது என்று முதல்ல மறுத்தார்கள். அப்புறமேலே இன்னொருத்தர் என்ன செஞ்சார்னா, இருக்கத்தான் செய்யுது, இருக்குது, அவுளியாக்கள் அப்படி தான் செஞ்சாங்க, அவங்க அவுளியாதான், நீ முன்னாடி உள்ள வார்த்தத்தை அர்த்தம் செய், பின்னாடி உள்ளதுக்கு நான் அர்த்தம் செய்கிறேன் அப்படின்ட்டு அவர் ஒரு சவால் விட்டார். முன்னாடி உள்ளதுக்கு சேர்த்த அர்த்தத்தை என்ன ஃபேஸ்புக்கில் போட்டு கொடுத்தோம், நீங்கள் போய் பார்த்துக்கலாம், முன்னாடி உள்ளதுக்கு அர்த்தத்தை இப்போ ஃபேஸ்புக்கில் போட்டாச்சு, பின்னாடி உள்ள அர்த்தத்தை நீ செய்யின்னு கேட்டிருக்கிறோம். இன்றைக்கி ஒருத்தர் கிளம்பி என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அது வந்து கித்தாபில் இருக்குது, பிற்காலத்தில் இடைச்சொர்கள் பண்ணிட்டாங்க, பிற்காலத்தில் இடைச்சொர்கள் பண்ணிவிட்டார்கள், அது வந்து அவருடைய அவர் எழுதுனது கிடையாது, அந்த நூலில் வந்து இப்போ இருக்குது, ஆனால் யாரோ எதிரிகள் வந்து அதை நுழைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து எல்லாத்தையும் இப்படி சொல்லி தப்பிச்சிடலாம். மதுரப்பில் எவ்வளோ அசிங்கம்லாம் சொன்னோம்ல, அதெல்லாம் இருக்குது, எதிரிகள் நுழைச்சி வச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்லலாம். இப்படி சொல்வதற்கு என்ன இருக்குன்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும், இது ஒரு பதில் கிடையாது. என்ன ரீசன் இருக்குன்னு, எதிரிகள் நுழைச்சாங்கன்னு சொன்னால் ரெண்டு பிரதி காட்டணும், இந்த பாருங்கள் இதில் இல்லாமல் இருக்குது, இந்த பாருங்கள் இந்த எடிஷனில் இருக்குது, அது இது முந்தி போட்டது, இது பின்னாடி போட்டது, சேர்த்துருக்குறாங்க பார்த்தீங்களா, பழைய பிரதியில் இல்லை, புது பிரதியில் இருக்குது அப்படின்னு காட்டணும். அப்படியான எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் திடீர்னு வந்துக்கிட்டு 20 வருஷமாக கேட்டுட்ருக்குறோம், 20 வருஷமாக யோசித்து பார்த்துக்கிட்டு இப்போ என்ன செய்கிறாங்க, அது இடையில் நுழைத்து விட்டார்கள், எதிரிகள் அவருடைய நூல்கள்லாம் எரித்து விட்டார்கள்ங்கிறாங்க. இவருக்கு அந்த மாதிரியான எதிர்ப்புலாம் இல்லை, இவரெல்லாம் வந்து மன்னர்களாக ஜாலராக தட்டிக்கிட்டு போன காலத்தில் உள்ளவர், அது இப்னு அரபி அந்த மாதிரி ஆட்களுக்கு சொன்னாங்களே காஃபிர் ஃபத்வா கொடுத்து அவர்களுடைய நூல்களை எரித்தார்கள்னா ஏற்றுக்கிறலாம். இவரெல்லாம் 900 உள்ளவர், எல்லாமே உஸ்மானிய பேரரசுகளை அண்டி அவங்களுக்கு ஜாலரா தட்டி அவங்களுக்கு தயவாக எழுதினவர் இவர், இவர் அப்படி ஒரு நாள் இவரை எதிர்த்து கிதாபெல்லாம் கொளுத்துற அளவுக்குலாம் என்ன செய்யலை, அப்படியான ஒரு நிலைமையெல்லாம் இருக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால், இந்த சூஃபியாக்களுக்குன்னே சில இணையதளங்கள் இருக்குது, சூஃபியாக்கள் அந்த அந்த இந்த தரிக்காக்களுக்குன்னு, அதில் இந்த கித்தாபை வெளியிட்டிருக்கிறாங்க, அதில் கரெக்டாக எதிர்ப்பு தான் இருக்குது. இடைச்சர்கள்னு அதை நீக்கிட்டு போட வேண்டியதானே, அப்போ இடைச்சர்கள் என்பது இப்போ மாட்டிக்கிட்டவுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து இஜிமா காணா, 3 பேருக்கு மத்தியில் ஒருத்தர் வந்து இல்லவே இல்லைங்கிறாரு, ஒருத்தர் இருக்கு இப்போ இருந்தால் என்ன அப்படிங்கிறாரு, இன்னொருத்தர் இருக்குது நீங்கள் நுழைச்சது முந்தி அவர் எழுதும்போது அது இல்லை அப்படின்னு சொன்னார்களே, ஆனால் இதில் என்ன தான் மேட்ருங்கிறதுல 3 பேரும் கருத்து வேறுபாடாக இருக்கிறார்கள். இந்த 3 பேர் முதல்ல ஏகமானதாக கூடிய என்ன செய்ய, ஒரு கருத்தை சொல்லட்டும், ஒரு கருத்து சொல்ல முடியலை. அப்போ இப்போ எது பிரச்சனை என்றால், இது தப்பிக்க பார்க்குறாங்க, இந்த கித்தாப்பில் இல்லை, அந்த அளவுக்கு அசிங்கமாக இருக்குது. அவர் சொல்லலை இந்த கித்தாப்பு ஒன்றா காட்டிடுறாங்கும் போது இல்லைன்னு சொல்ல முடியலை, அவங்க வெளியிட்டதை காட்டிவிட்றோம், எதிரிகள் சில வார்த்தையை நுழைச்சிட்டாங்க, எதிரிகள் நுழைச்சிட்டாங்கன்னா அதை பற்றி எதெல்லாம் நுழைச்சாங்க, அந்த புக்கில் எதெல்லாம் நுழைச்சாங்க, இந்த நுழைச்சாங்க என்பதை வந்து எப்போ சொல்கிறீங்க, இந்த கேள்வியை வந்து சவுதியிலேருந்து சில மார்க் அறிஞர்கள் இந்த மாதிரி கேட்டாங்க, சூஃபியாக்களுடைய அசிங்கங்கள்னு ஒரு புக்கை போட்டாங்க, அதுக்கு பிறகு தான் இந்த பதிலை சொல்கிறீங்களா, அல்லது 1000 சொல்லிட்டீங்களா? அவர் 900 உள்ளவர் தானே, ஹிஜ்ரி 1000 400 வருஷத்துக்கு முந்தைய நுழைத்து விட்டாருன்னு சொன்னியா, ஒரு 300 வருஷத்துக்கு முந்தைய சொன்னியா, ஒரு 200 வருஷத்துக்கு முந்தைய சொன்னியா, 20 வருஷத்துக்கு முந்தைய தான் சொல்கிறாங்க. அசிங்கமெல்லாம் பரவி போன பிறகு, எடுத்து காட்டின பிறகு எதிரிகள் நுழைத்து விட்டார்கள். எதிரி நுழைச்சார்னா எந்த காரணியா, எதிர்காலத்தில் இருந்தியா, நுழைத்த காலத்தில் இருந்தியா, நீ இப்போ இருந்துக்கிட்டு எதிரி நுழைச்சாங்கன்னு சொன்னால் இது ஒரு ஆன்சர் கிடையாது. அப்போ என்ன விளங்குது என்று கேட்டால், ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க எழுதியிருக்கிறார்கள் என்பதிலிருந்து உறுதியாகிறது. இந்த 3 விதமான முரண்பாடுகளையும் வைத்து பார்க்கும் பொழுது அவங்கள்ட்ட சத்தியம் இல்லை. ஒரு கொள்கையில் 50 பேர் இருக்கிறாங்க, 3 பேருமே ஷாராணி பெரியாள் சொல்கிறாங்க, 3 பேருமே 3 விதமாக சொல்கிறாங்க, வேறு வேறு கருத்தில் விடும்போது ஒரே சுன்னத் ஜமாத், ஒரே பரேலவி, ஒரே கபருமுட்டி கூட்டம், 3 பேருமே கபருமுட்டிகளாக இருந்து கொண்டு 3 விதமான பதிலை சொல்வது என்ன விளங்குறது,
ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு சமாளித்து பார்க்குறாங்க. பொய்கள் அப்படி தான் இருக்கும், உண்மையினா ஒரே மாதிரியாக இருக்கும். பொய்கள் தான் என்ன செய்யும், ஒன்று இதை போட்டு பார்ப்போம், அப்புறம் அதை போட்டு பார்ப்போம், அப்புறம் அதை போட்டு பார்ப்போம், இப்படியாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அதற்கு பதிலாக நம்ம பதிவு செய்கிறோம். இது தப்பிப்பதற்கு இப்போ சொல்லக்கூடிய வார்த்தை தானே தவிர, அவர் 900 வாழ்ந்து மறந்துருப்பாரே, ஆனால் 1000 இவருடைய நூல்கள் ஆய்வு செஞ்சு இப்படி நுழைத்து விட்டார்கள் என்று என்ன செய்ய கண்டுபிடித்து அப்போ வாழ்ந்த அறிஞர்கள் சொல்லியிருக்க வேண்டும். எந்த நூற்றாண்டில் நுழைத்தார்கள் இவர்? எல்லா காலத்திலும் இவர் சப்போர்ட் தான், நம்ம தான் இப்போ எடுத்து நிற்கிறோம். அப்போ இவருக்கு எல்லா காலத்தையும் சப்போர்ட்டான அமைப்பில் தான் போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து யார் நுழைச்சா, எந்த காலத்தில் நுழைச்சா, அதனுடைய ஆதாரங்களோடு என்ன செய்யணும், நுழைத்தார்கள் என்பதற்கு நுழைக்காத ஒரு பிரதி எடுத்து காட்டணும். இந்த பாருங்க பழங்கால பிரதி அந்த லைப்ரரியில் இருக்கு, அதில் இருக்கிறதா, இதில் இருக்கிறது, அப்போ தான் நுழைச்சிடணும். நுழைச்சாங்கன்னு சொன்னால் ஒன்று ஒரு பிரதியில் இருக்கணும், ஒரு பிரதியில் இல்லாமல் இருக்கணும். அதை வச்சோம்னா பாருங்க அந்த மூலத்தினுள்ள இல்லை, பழைய பிரதி புதுசாக வெளியிட்டிருக்கிறாங்க, இதில் இருக்குது, இவங்க சேர்த்துட்டாங்கன்னு சொல்லணும். அப்போ அந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் சும்மா வாய்க்கு வந்ததை நுழைத்து விட்டார்கள்னா இது பதிலாகுமா? இதை நம்ம இப்போ மூணாவது வழி பரப்பிட்டு இருக்கு. ஜமால் ஷேக் அப்துல்லா ஜமாலி இப்போ இந்த பதில் என்னது, இடையில் நுழைத்து விட்டார்கள். இதை வந்து விவாதத்தில் சொன்னார், அப்போ பதில் சொல்லிட்டோம். விவாதத்திலே சொன்னார் இந்த பதிலை, அப்போ நம்ம சொல்லிட்டோம் அந்த பதிலை, இப்போ இதுவும் சொல்லி முடித்துக்கிறோம். அதனால் வந்து அசத்தியம் என்பது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிறுவனம் ஆகிடுச்சு. ஜும்மாவில் எங்கேயும் வாழ்ச்சி யாரும் அர்த்தம் செய்ய போகிறது இல்லை, தெரிஞ்சுக்கிறங்க. நம்ம ஜமாத்தை கலைக்க போகிறதும் இல்லை. அடுத்ததாக வந்து அந்த கியாஸ்ன்னு சொன்னோம்ல, அதாவது ஒன்றிலிருந்து நேரடியாக சொல்லப்பட்ட ஒன்றிலிருந்து அதில் அடங்கி இருக்கிற ஒன்றை புரிந்து கொள்வது, இதுதான் கியாஸ். இதை வந்து தனி ஆதாரம்னு சொல்லக்கூடாது. ஒரு புஸ்தகத்தை ஒருத்தர் கொடுத்து இதில் ரெண்டு விஷயம் இருக்குங்கிறோம், என்ன ரெண்டு விஷயம், இதில் உள்ள அர்த்தமும் அதில் அடங்கியிருக்கிற கருத்தும் இருக்குன்ற ஒத்துக்கிறோம். ஒன்று தானே அது, அதிலிருந்து சிந்தித்து விளங்கக்கூடியது அதில் உள்ளது தான் அது. இவர்கள் என்ன செய்கிறாங்க, இஜ்மா கியாஸ்ன்னு சொல்லி மூணாவது ஒரு ஆதாரம் மாதிரி, நாலாவது ஆதாரம் மாதிரி சொல்வது தான் தப்பு. சிந்திக்கிறது தப்பு இல்லை, கரெக்டான கிரவுண்டில் சிந்தித்திருப்பார்களே ஆனால் அதில் எந்த தவறும் இல்லைன்னு சொன்னோம். அது மாதிரியான ஒரு சம்பவத்துக்கு உதாரணம் என்னென்னு கேட்டால், இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ரத்தம் குத்தி எடுப்பார்கள். அது ஒரு மருத்துவ முறையாக அந்த காலத்தில் இருந்துச்சு, அதனால சுண்ணத்து கிடையாது. ஏற்கனவே விளக்கியிருக்கிறோம் இந்த மருத்துவம், இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள மெத்தடில் செஞ்சாங்க. இன்றைக்கி சில பேர் ரத்தம் குத்தி வாங்குறதுன்ற ஒரு நபி வழி மருத்துவம்னு ஒரு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நபி வழிக்கு சம்மந்தம் கிடையாது, அது ஒரு மருத்துவம் தான். அது அந்த காலத்தில் மருத்துவமாக இருந்துச்சு, இந்த காலத்தில் மருத்துவம் நிரூபிக்கப்பட்டால் தான் அதை ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பிரச்சனை என்றால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து தலையில் நினைச்சுவாங்க, ஒரு ஊசி கொம்பு மாதிரி வச்சு குத்தி இப்படி உறிஞ்சி எடுப்பாங்க, கெட்ட ரத்தம்லாம் கொஞ்சம் அதிகமான ரத்தம்லாம் வெளியேறிடும். அந்த அரபுகளுக்கு பேரச்சம்பளம் அதெல்லாம் திங்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரினால அதிகமான ரத்தங்கள் இருக்கும், அது ரத்தத்தை கொஞ்சம் எடுத்தவொன்னே ஒரு ராகத்தாக இருக்கும் என்று விளங்கி அதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சார்கள். ஜாகிலியாக்களும் செஞ்சார், ரசூல்லா கண்டுபிடிச்ச வைத்தியம் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சார்கள், அந்த அரபுகளும் செஞ்சார்கள். அந்த அரபு சமுதாயத்தில் இருந்த ஒரு மருத்துவ முறை அது வந்து இன்றைக்கி சுண்ணத்து நினைச்சிடக்கூடாது, அது செய்யலாம்னு நினைக்கக்கூடாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எதுக்கு இது பேசுகிறோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்திருக்கும் பொழுது இந்த வேலை செய்தார், ரத்தம் குத்தி எடுக்கிற வேலை செய்திருக்கிறார்கள். அவங்க நோம்பாளியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரத்தம் குத்தி எடுத்திருக்கிறாங்க இப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. இப்போ இதிலிருந்து அந்த ரத்தம் குத்துற மேட்ரு இந்த காலத்துக்கு தேவையற்ற மேட்ராக இருந்தாலும், அந்த மருத்துவம் இந்த காலத்துக்கு பொருந்தாதுன்னு இருந்தாலும், அது வகை அடிப்படையில் உள்ளது இல்லை என்றால் இருந்தாலும், நோன்பு வைத்து கொண்டு எடுத்தாங்கல்ல, நோன்போட வணக்கம் சம்மந்தப்படுதில்லை, நோன்பு வைத்து கொண்டு ரத்தத்தை வெளியேற்றுவது நோன்பை முறிக்காதுன்னு விளங்குது. இதில் விளங்குற விஷயம் என்ன, ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சுருக்கிறாங்க, உண்ணக்கூடாது, பருகக்கூடாது, தாம்பத்தியம் கூடாது, அது ஓகே. நம்ம இரத்தத்தை வெளியேற்றலாமா, நம்முடைய இரத்தத்தை வெளியேற்றுவது வந்து அது வந்து நோன்பு முறிக்குமா இப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வைங்களேன். இப்போ கூட என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு சக்கரை இருக்குது, டாக்டர் வந்து சோதனைக்கு ரத்த டெஸ்ட் கொடுக்கணும்னு எழுதித்தர்றாரு, நீங்கள் போய் ரத்தம் டெஸ்ட் கொடுக்குறீங்க, நோன்பாளி எடுத்து கொடுக்கலாமா, ரத்தம் டெஸ்ட் எடுத்து என்ன செய்கிறாரு, சுகர் இருக்கா, அதில் இது இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி சோதனைக்காக நம்ம ரத்தத்தை வெளியேற்றுகிறோம். அப்போ இது கூடுமான்னு கேட்டாங்கன்னா கூடும், என்ன ஆதாரம், இது ஆதாரம் காட்டுவோம். இது வந்து அதை சொல்லலை, இது ரத்தம் குத்தி எடுக்கிறதான் நேரடியாக சொல்கிறது. ஆனால் அதில் என்ன அடங்கியிருக்கிறது, ரத்தம் வெளியேறுவது நோன்பை முறிக்காது, வெளியேற்றுவது நோன்பை முறிக்காது, குடிக்கிறது ரத்தத்தை குடித்தா தான் என்ன செய்யும் நோன்பை வந்து முறிக்கும்னு சொல்ல முடியுமே தவிர, அது ஹராம், அது ஒரு விஷயம். அப்போ ரத்தம் வந்து வெளியேறுவது என்ன செய்யாது, புரியாது. அதே மாதிரி ரத்த தானமே செய்கிறோம், நோன்பாளி அவர் டயர்டாயிருவார்கள் என்பதற்காக செய்யாமல் இருக்கலாம். ஒருத்தர் ஒரு அவசியம், ஒரு ரொம்ப அரிதான குரூப்பாக இருக்குது, ஒரு ஆஸ்பத்திரியில் மாட்டிக்கிட்டார், ஒரு நோம்பாளி என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட தான் அந்த குரூப் இருக்குது, அவர் வந்து ரத்தம் கொடுக்கறது இப்போ முன் வர்றாருன்னு வைங்க, டயர்டாக வேண்டாம் ஆவாரு தவிர, அப்படி கொடுத்தால் அவரோட நோம்பு முறியுமா, ஒரு கேள்வி வருது. ஒரு டயர்டாகிறதுக்காக அவர் தவிர்த்து கொள்ளலாம்னு சொல்லலாம், ஆனால் உயிர் காக்கிற ஒரு விஷயம்னு வருது, நோம்பு முறிச்சிட்டு கூட அவர் கொடுக்கலாம், அது ஒரு விஷயம். சரி முறிக்காமல் கொடுக்க விரும்புகிறார், எனக்கு தாங்கிக்கிற முடியும் அப்படின்னு நினைத்தாரே ஆனால்,
நோன்பு வைத்து கொண்டு தன்னுடைய இரத்தத்தை வந்து அடுத்தவருக்கு தானம் செய்கிறாங்கல்ல, அப்படி வெளியேற்றினால் நோன்பு முறியுமா இப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்த அதிசயம் வச்சே சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ரத்தம் வெளியேற்றுவது முறிக்காத ரசூலா வச்சுருக்காங்களே, நோன்பு வைத்து கொண்டு ரத்தத்தை வெளியேற்றிருக்கிறாங்கல்ல, வெளியேற்றுவது ரொம்ப முறிக்காது. எல்லாத்துலையும் வெளியேற்றுவது வருது, அனைத்திலுமே வெளியேற்றுதல் வருது. ரத்தம் குத்தி வாங்குதல் என்பதுலேயும் அந்த வெளியேற்றுவது வருகிறது, டெஸ்ட்டுக்கு ரத்தம் கொடுக்கறதுலையும் வெளியேற்றுறதுங்க வருது, ரத்த தானம் செய்கிறோம் இல்லையா அதுலையும் வெளியேற்றுவது வருகிறது. அப்போ உடம்பிலிருந்து ரத்தம் வெளியேற்றப்படுவது நோன்பை முறிக்காது. சரி, ஒருத்தன் வெட்டி விட்டான் ரத்தம் ஓடுது, முறிக்குமான்னு கேட்குறாங்க. ஒருத்தங்க நோன்பு வச்சுக்கிறதுக்கு என்னச்சுன்னா, கீழே விழுந்து மண்டை உடச்சிக்கிட்டான் ரத்தம் ஓடுது, கையை வெட்டி விட்டாங்க ரத்தம் ஓடுது, நோன்பு முறிக்குமான்னு ஒருத்தர் கேட்குறாங்க. ரத்தம் ஓடனா ஏன் முறியுது? அதே முறியுது. அவர் டயர்டாயிருவாருங்கிறக்காக முறிக்க சொன்னால் சொல்லிட்டு போங்க, அது ஒரு விஷயம். நீ இன்னொரு நாளைக்கு வச்சுக்கப்பா, மருத்துவம் செய்ய வேண்டியிருக்கு, நீ ட்ரீட்மெண்ட்டை பண்ணு, மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடணு அப்படிங்கிறது அது ஒரு விஷயம். முறிக்குமா முறிக்காத அந்த ஒரு கேள்வி கேட்டாங்களே, ஆனால் அதற்கான பதிலை நம்ம இதிலிருந்து கொடுக்கலாம்ல. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளியாக இருந்து ரத்தம் குத்தி எடுத்தார்கள் என்று திருமதியில் 147 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இந்த ஒரு ஹதீஸை வைத்துக்கொண்டு இதில் சொல்லாத ஆனால் இதில் அடங்கியிருக்கிற, நேரடியாக சொல்லாத இதில் அடங்கியிருக்கிற இந்த கருத்துக்கள்லாம் எடுக்கலாம்ல. இதுதான் கேஸும் ஒரு ஆதாரம்ங்கிறாங்க. கேஸும் ஒரு ஆதாரம் கிடையாது, இந்த ஹதீஸில் இருக்கிறது. நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த ஹதீஸில் அந்த கருத்து இருக்கிறது. இன்னும் நவீனமாக என்னென்னமோ வரும், அதுக்கு இது இருக்கும். இப்போ ரத்தம் குத்தி வாங்குறதுக்கு பதிலாக நம்ம ரத்தம் எடுக்க ரத்த தானம் செய்யறது இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதை விட என்னென்னமோ முறையெல்லாம் பின்னால் கண்டுபிடிப்பாங்க, அது இதுக்கு ரிலேட்டிவாக வரும். இந்த ஹதீஸை வச்சு அதுக்கு மொத்தமாக கொடுப்பாங்க. நம்ம காலத்திற்கு பின்னாடி கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்தை கூட இந்த ஹதீஸை வைத்து ஆதாரமாக கொண்டு இதுக்கு பொருத்தமாக இருந்தால், இதுக்கு இணங்கி வந்தால் பத்துவா கொடுப்பாங்க. இதை நம்ம பார்த்துக்கிறோம். இதுதான் மூணாவது ஆதாரம்ங்கிறாங்க. இப்படி சொல்லுவது தான் என்ன செய்கிறாங்க, கியாசு கியாசு மூணாவது ஆதாரம். மூணாவது ஆதாரம்லாம் கிடையாது, குரான் ஹதீஸ் தான். அதில் நேரடியாக சொல்லக்கூடிய கருத்துக்களும் ஆதாரம், அதில் அடங்கி இருக்கிற கருத்துக்களும் ஆதாரம். அவ்வளோ விஷயம். குரான் ஹதீஸ் ரெண்டு தான் இஸ்லாத்தினுடைய ஆதாரம், வஹி மட்டும்தான். அந்த வஹி என்பது டைரெக்டாக சொல்லக்கூடிய விஷயங்களும் ஆதாரம் தான், அதில் அடங்கி இருக்கிற கருத்துக்களும் ஆதாரம் தான் அப்படின்னு சொன்னால் ரெண்டு தான் நிற்கிது, இப்போ மூணுலாம் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு புரிந்து கொள்வதற்காக வேண்டிய நிறைய இது மாதிரி இருக்கிறது. அது புரிந்து கொள்வதற்காக சொல்வதாக இருந்தால், இப்போ தஜ்ஜாலை பற்றி நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம். இறுதி காலத்தில் வரப்போகிறோம். தஜ்ஜாலுங்கிற வந்து என்ன செய்வான், ரொம்ப அநியாயம் பண்ணுவான், அது மாதிரிலாம் இருக்கிறது. அப்போ அந்த தஜ்ஜாலை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போ நமக்கு இந்த டாபிக் தேவையானது என்ன என்று கேட்டால், அப்போ அவனை பற்றி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவன் எவ்வளோ நாளைக்கு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க சஹாபாக்கள், பூமியில் அவன் எவ்வளோ காலத்துக்கு இருப்பான், தஜ்ஜால்னு வந்த பிறகு எவ்வளோ நாளைக்கு அவனுடைய அந்த ஆட்டம் இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அருப உன யௌமன், ஒரு 40 நாளைக்கு இருப்பான் அவன், தஜ்ஜாலுங்கிறவன் வந்து அவனுடைய ஆட்டம் எவ்வளோ நாளைக்கு, 40 நாளைக்கு தான் ஆட்டம் போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறாங்க. கொஞ்சம் கூடுதலாக எப்படி விளக்குறாங்கன்னா, யௌமுன் க சனத்தின், ஒரு நாள் வந்து ஒரு வருஷம் அளவுக்கு இருக்கும், ஒரு முத நாள். ஓ யௌமுன் க ஷஹரின், இரண்டாவது நாள் ஒரு மாதம் அளவுக்கு இருக்கும். ஓ யௌமுன் க ஜும்ஆத்தின், மூணாவது நாள் ஒரு வாரம் அளவுக்கு இருக்கும். ஓ சாயிரு ஐயாமிகிக்கு ஐயாமிக்கும், எஞ்சிய நாட்கள் சாதாரண நாட்களைப் போலவே இருக்கும். அப்போ ஒரு 40 நாள் இருந்தாலும் ஒரு வருஷமும் ஒரு மாதமும் ஒரு வாரமும் ப்ளஸ் 37 நாளும் என்கிற அளவில் அது இருக்கும். அந்த நாள் நீண்ட நாளாக இருக்கும், ஒரு வருஷம் அளவுக்கு பெருசாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது இன்றைக்கும் அது மாதிரி இருக்கிறது. ஒரு வருஷம் அளவுக்கு இருக்கிறதுன்னா 6 மாதம் பகலாக 6 மாதம் இரவாக சில பகுதி இருக்கல, அதை பார்த்தா ஒரு நாள் தானே ஆகுது. சில பகுதிகள் இன்றைக்கி இருக்கிற பூமியிலேயே 6 மாதம் பகலாகவே இருக்கும். 6 மாதம் இரவு, ஏன்னா சூரியன் பூமி வந்து ஒரு கொஞ்சம் சாய்வாகத்தான் சுற்றி கொண்டிருக்கு, நேரடியாக இல்லை, அப்படி கிராஸாக ஒரு 20 டிகிரி கிராஸாக சுற்றுற காரணத்தினால சில பகுதிகளில் என்ன செய்யும், துருவ பிரதேசங்களில் 6 மாதம் பகலாக இருக்கும், 6 மாதம் இரவாக இருக்கும். அப்போ ஒரு பகல் ஒரு 20 தானே, ஒரு நாள் நமக்கு 6 மாதம் ஆகும்போது அவனுக்கு ஒரு பகல் தான் முடிஞ்சிருக்கும். அப்போ நமக்கு ஒரு அவனுக்கு ஒரு வருஷம் நமக்கு ஒரு நாள் ஆகுது பாருங்கள், வருதா இல்லையா? அப்போ இந்த மாதிரி வந்து தஜ்ஜால் வரும்பொழுது பூமியெலாம் ரிவர்ஸில் சுற்றும், அது ஏதோ அந்த சுற்றை அழிக்கிறக்காக வேகத்தால் மட்டுப்படுத்துவான், ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு இலக்கியமாக இப்படி சொல்கிற வழக்கம் இருக்குது. ஒரு நாள் போகிற, ஒரு வருஷம் போகிற மாதிரி இருக்குது. ஒரு நெருங்கனா ஒரு சந்தோஷமான நாள் பிரிஞ்சிட்டோன்னு வைங்க, ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க, புதுமண தம்பதி பிரிஞ்சிட்டாங்கன்னா 2 நாள் போனது எனக்கு 2 வருஷம் மாதிரி தெரியும். அந்த மாதிரியாக நெசமாகவே நாள் பெருசாக இருக்குமா? அதே எப்படி சொல்லுவோம்ல, ஒரு மாதம் மாதிரி நோன்பு நேற்று வந்த மாதிரி இருக்குது, இன்றைக்கி போயிடுச்சு அப்படிமா, ஒரு மாதமும் ஒரு நாள் மாதிரி போயிடுது சில நேரத்தில், அது ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி மனசு சொல்லணும். அதையும் நம்ம இப்படி பேசுவோம்,
அது நிஜமாகவே ஒரு வருஷம் அளவுக்கு 365 நாள் அளவுக்கு வருங்கிற அர்த்தத்தில் சொன்னாங்களா, அல்லது ஒரு இலக்கியமாக அந்த கொடுமை தாங்க ஒரு வருஷம் அளவுக்கு கொடுமையாக இருக்கும்னு சொன்னாங்களா அப்படின்னு டவுட் வரும். அப்போ சஹாபாக்கள் அவங்க கேட்குறாங்க, யார சொல்லலாக்கல் எவ்முள்ளதி க சனத்தில், ஒரு நாள் ஒரு வருஷம் போல் இருக்கும்னு சொன்னீங்கல்ல, ஒரு நாள் ஒரு வருஷம் அளவுக்கு இருக்கும்னீங்கல்ல, அந்த நாளில் அத்தக்ஃபீனா பிஹி சலாத்து யௌமின், அந்த ஒரு வருஷத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் நாங்கள் தொழுதா போதுமான்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் வந்து என்ன டைரெக்டாக புரியுறாங்க, ஒரு வருஷம் போலன்னா ஒரு வருஷம் போல தான், பெரிய நாள் தான், நீண்ட நாள், 6 மாதம் பகல் 6 மாதம் இரவுங்கிற அளவுக்கு உள்ள அந்த நாளாக இருக்கும். அப்போ சஹாபாக்கள் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், அப்போனா ஒரு நாள் தானே கணக்குப்படி ஆகுது, ஒரு நாள் தான் கணக்குப்படி ஆகுது, கணக்குப்படி ஒரு நாள் ஆகும்னு சொன்னால் அந்த மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு 5 வேளை தொழுக போதுமா, அது ஒரு நாளுங்கிற கணக்கு எடுத்துக்கொண்டு செய்யலாமான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் சல்லாஹ் சொல்கிறாங்க, லா, கூடாது, அதை கணித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மேட்ரு என்னென்னு கேட்டால் டைரெக்டான அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறாங்க, நான் அந்த அர்த்தத்தில் சொன்ன ரசூல்லா கேட்கல. ஒரு வருஷம் சொன்னது வந்து ஒரு வருஷம் தான்ப்பா, 365 நாள் கணக்கு அளவுக்கு தான் பெருசாக தான் இருக்கும், அதனால தான் கேள்வி வருது. இப்போ சஹாபாக்கள் கேட்டோம், ரசூல்லா என்ன செய்கிறாங்க, ஆமாம் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கணித்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க. அப்போ ஆவரேஜான ஒரு நாள் இருக்குது பார்த்தீங்களா, 12 மணி இரவு அல்லது 11:13, இதெல்லாம் ஒரு சராசரியான ஒரு அளவில் உள்ளது. இந்த மாதிரி நாட்களை தான் நாட்களாக எடுத்துக்கொள்வோம். 6 மாதம் பகல் 6 மாதம் இரவுண்டு வந்த துருவத்தில் வாழ்கிறான்னு வைங்க, அவன் வந்து மொத்தத்தில் 5 வேளை தொழுதா சரியாக வருமா? அவன் கணக்குப்படி என்ன, ஒரு பகல் ஒரு இரவு தானே, ஒரு வருஷம் போகிறதுக்கு அவனுக்கு என்னவாயிரு, ஒரு பகல் வந்திருக்குது ஒரு இரவு வந்திருக்குது, நமக்கு 365 நாள் ஓடி போச்சு. இதே டைம் அவனுக்கு என்ன செய்யுது, 6 மாதம் இரவாகவே ஓடுகிறது, 6 மாதம் பகலாக ஓடுகிறதுன்னு சொன்னால் இவன் வந்து மொத்தத்தில் 5 வேளை தொழுதா போதுமான ஒரு கேள்வி வருதுல, அது முடியாது. தஜ்ஜாலுக்காக ரசூலுல்லாஹ் சொன்னதை இதுக்கு பொருத்தணும். இது வந்து நீ அப்படி இருக்க முடியாது, ஒரு நாள் தான் இதான் கணக்கு, 24 மணி தான் கணக்கு, இது வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நீ என்ன செஞ்சிக்க, கணித்துக்கொள். அவங்க என்ன செய்வாங்கன்னா பகல் நேரத்தில் ஈஷாவும் தொழுவாங்க, சுபுவும் தொழுவாங்க, மகரிபும் தொழுவாங்க. என்ன செய்வாங்க, முதல் 24 மணி எடுத்துக்கிடுவாங்க, 6 மணிக்கு சுபுகு, 12 மணிக்கு லொஹரு, 5 மணி 4 மணிக்கு அசரு, அதுக்கப்புறமேலே வந்து 6 மணி 7 மணிக்கு மகரிபு, ஒரு 8:30 மணிக்கு வந்து இஷான்னு சொல்லி தொழுதுருவாங்க. அப்போ மறுபடியும் 6 மணி அடுத்த 6 மணி வந்து அடுத்த நாள் ஆகிக்கிறோம். 24 மணி நேரம் ஓடும்ல, அந்த ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கும் 5-5 வேளையாக ஆக்கி கொண்டு கணிச்சிட்டு போயிடணும். 6 மாதம் பகலாக இருந்தாலும் அதே மாதிரி 6 மாதம் இரவு இருக்குன்னு வைங்களேன், இரவுலையில் ஒருலாம் தொழுவாங்க, அது இரவாக இருக்கும், என்ன செய்வாங்க, இரவுலையில் ஒருலாம் தொழுவாங்க, இரவுலே 6 மாதம் இரவாகவே இருக்குதே, 6 மாதம்ங்கிறது 6 மாதத்துலேயே 480 நாள் அதுக்குள்ளே இருக்குதே, 6 மாதம் அளவுக்கு இருக்குன்னா 180 நாளுடைய அளவுக்கு டைம் இருக்கிறது. அப்போ அந்த டைமுக்குள்ளே என்ன செய்வாங்க, ஒரு முதல் 12 எடுத்துக்கிடுவாங்க, 24 மணி நேரமாக எடுத்துக்கிடுவாங்க, இந்த 24 மணி நேரத்துக்கு உள்ள 5 வேளை தொழுகை என்ன அப்படின்னு சொல்லி அந்த கடிகார கணக்கு மாதிரி வைத்துக்கொண்டு அவங்க ஒரு வருஷம் ஒரு 6 மாதம் பகல் 6 மாதம் இரவாக இருந்தாலும் நம்ம எத்தனை தொழுகை தொழுவோமோ அத்தனை தொழில் முடிச்சிருவாங்க. நம்ம வந்து 24 மணி நேரம் 12 மணி நேரம் பகல் 12 மணி நேரம் இரவாக இருக்குமே, நாம் எப்படி ஒரு 5 வேளை தொழுகையை தொழுது ஒரு வருஷத்தில் எத்தனை தொழுகை தொழுது முடிக்கிறோமோ இதே கணக்கு பிரகாரம் அவங்களும் தொழுது விட வேண்டும்னு மொத்தம் கொடுக்கலாம். என்ன ஆதாரம், அவனுக்கு ஒரு பகல் ஒரு 20 தானே வந்திருக்குன்னு கேட்டால் இதுதான் ஆதாரம். தஜ்ஜால் வரும்போது சொன்னாங்கல்ல, ஒரு வருஷம் அளவுக்கு நீளமாக இருந்தால் கூட ஒரு நாள் கணக்கு கிடையாது, ஒரு நாள் தான் அது, ஒரு வருஷம் அளவுக்கு பெருசாக இருக்கும், இருந்தாலும் அது ஒரு வருஷத்துடைய நாள் பெருசாகி விட்டது என்று சொன்னால் ஒரு வருஷத்தினுடைய கணக்கான எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும். அது போக லாஜிக்காகவும் சிலது சொல்லலாம், இதில் இது கேஸில் இருக்கிறது, அவன்கிட்ட கேட்கணும், ஓ 6 மாதம் பகல் 6 மாதம் இரவுண்டா ஒரு நாள் தானோ, அப்படின்னா அந்த உங்களுக்கு சேர்த்து மூணுலேருந்து திரும்பிக்கலான்னு இருக்கணும். 6 மாதம் பகல் 6 மாதம் இரவுக்கும் சேர்த்து மொத்தமாக 3 வேளை தான் திம்பியலா, திங்கிருக்குன்னு கரெக்டாக பண்ணுறியல்ல. அப்போ 6 மாதத்துக்கு என்ன செய்ய முடியாது, ஒரு பகல் சாப்பிட்டு ஒரு காலையில் சாப்பிட்டு மத்தியானத்து 6 மாதத்துக்கு 2 வேளை சாப்பாடு தான் மொத்தத்துக்கு, அடுத்த 6 மாதத்தில் ஒரு வேளை சாப்பாடு ஈஸா, நைட்டு சாப்பாடு மட்டும் சாப்பிடுவியா, சோத்துக்கு மட்டும் கணக்கு பண்ணுறியா, டயத்தை கணக்கு பண்ணுறீங்களா, அதனால் இது ஒரு நாள்னு வாதிட முடியாது. திங்கிறதுக்கு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், அது கரெக்டாக டைம் போட்டு தன்னால் பசிக்கும், இவன் முடிவு செய்யாட்டாலும் வயிறு கேட்குமே, 12 மணி நேரம் ஆச்சுன்னா என்ன செய்யும், நேற்று 12:00 சாப்பிட்டோம்னா இன்றைக்கி 12:00 அடுத்த சாப்பாடை போடுன்னு சொல்லுமே. அப்போ ஒரு 12 மணி நேரத்துக்கு ஒருக்காக மத்தியான சாப்பாடு கேட்கும், ஒவ்வொரு 12 மணி நேரத்துக்கு ஒருக்காக காலை சாப்பாடு கேட்கும், ஒவ்வொரு 12 மணி நேரத்துக்கு ஒருக்காக இரவு சாப்பாடு கேட்கத்தானே செய்யும். அப்போ சாப்பாட்டுக்கு மட்டும் 3 வேளை கரெக்டாக பண்ணுறீல்ல, தொழுகி பண்ணுங்க என்றே ஒரு லாஜிக்காகவும் சொல்லலாம், அது ஹதீஸை கொண்டும் சொல்லலாம். லாஜிக்காக சொல்லுவது அதோட எழுத்து கொடுத்தா என்ன செய்வான், நேரடியாக காட்டுமான்னு கேட்டாலும் கேட்பான்,
அது இபாதத்துக்கு பொருந்தாதுன்னு சொல்லிடுவான். இப்போ வாயை மூடிக்கிறது பேச முடியாது. தஜ்ஜால் ஹதீஸை போட்டால் என்ன செய்ய முடியாது? ரசூல்லா வந்து அந்த மாதிரி ஒரு நாள் இருக்குமையானால் நீ வந்து கணித்து கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டாங்கல்ல, கணிச்சுக்கிட்டு போ. இதுதான் கேஸுங்கிறது. இது வந்து முஸ்லீமில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. அப்போ இது என்ன மேட்ருன்னு கேட்டால், அந்த ஒரு செய்தியை ரசூல்லா வந்து ஒரு சம்பவத்துக்கு தான் சொல்கிறாங்க, நல்லா விளங்கிக்கிறங்க. தஜ்ஜால் என்பவனுடைய வருகைக்கு தான் சொல்கிறாங்க, நேரடியாக சொல்லு. அதுதான் நவீன காலத்தில் உள்ள இந்த மாதிரி துருவ பிரதேசங்கள் இதுகளை பற்றியெல்லாம் நினைத்து சொன்னதெல்லாம் கிடையாது. நம்ம நினைத்தாலும் இந்த கருத்தில் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி உள்ளதுக்கு இது பொருந்துமா பொருந்தாதான், இப்படி முடிவுக்கு பேர் தான் கியாஸ். ஆக கடைசியில் குரான் ஹதீஸ் ரெண்டு தான் இருக்கிறது, இஜ்மான்னு ஒன்று கிடையாது. கியாஸ்னு ஒரு தனி ஆதாரம் கிடையாது. குரானிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் புரிந்து கொள்ளக்கூடிய, சிந்தித்து விளங்கக்கூடிய கருத்து. இதை வந்து ஒரு மூன்றாவது நாலாவது ஆதாரமாக சொல்வது ஏற்க முடியாது. ஆனால் கியாஸுங்கிற பேரில் சிந்திக்கிறது கூடுமானால் அது கூடும். நான் ஆதாரம் தனியாக சொல்லாதீங்க. இதுதான் நமக்கு அவங்களுக்குள்ள வேறுபாடு. இதுக்கப்புறம் அடுத்ததுக்கு வருவோம். வகி இல்லாத பின்பற்றுவது எங்கெல்லாம் இவங்க மைனஸ் ஆகுறாங்கன்னு கேட்டால், உலமாக்களை மார்க்கு அறிஞர்களை பின்பற்றுதல். இதுதான் மக்களுக்கு இருக்குதுங்க. மக்கள் சகாபாக்கள்லாம் நீங்கள் பார்க்குறலாம் கிடையாது. இமாம்கள்லாம் மதுகபுடைய இமாம்கள்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உண்மையில் என்ன செய்கிறீங்க, ஒரு அஜர்த்து சொல்றது தான் பின்பற்றிட்டு இருக்கிறீங்க. இன்றைய காலத்தில் உள்ள ஒவ்வொருத்தருமே அவருக்கு நேரடியாக யார் தான் தெரியுது, அஜர்த்து வந்துட்டு இது சுண்ணத்து செய்யுங்கன்னு செஞ்சிடுறீங்க. சாபி சொன்னாரா ஹனபி சொன்னாரான உங்களுக்கு தேவையே கிடையாது. அவர் என்னை ஹனபி என்றவர் சொல்லி கொண்டாரே ஆனால் அவர் சொல்வது நீ கேட்குறீங்க. சாபி என்றவர் சொல்லி கொண்டாரே ஆனால் அவர் சொல்வது நீ கேட்குறீங்க. அப்போ சஹாபி ஹியாபின்னு சொல்வதெல்லாம் அறிஞர்கள் மத்தியில் வேண்டாம் அந்த வார்த்தையை பேசிக்கொள்வார்களே தவிர, பொதுமக்கள் மெய்யாக பின்பற்றுவது யாரை என்று கேட்டால் உலமாக்கள்னு சொல்லக்கூடிய அவரவர் காலத்தில் வாழ்கிற மார்க் அறிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களைத்தான் உண்மையில் பின்பற்றுகிறார்கள். அப்போ இந்த மார்க் அறிஞர்கள் என்று சொல்லப்படுறவங்களை அது பின்பற்றுவது சரியா? மார்க்கத்தில் மார்க் அறிஞர்கள் ஒன்று இருக்காங்களா, அவங்களுக்கு ஒன்று சிறப்பு இருக்குதா? இந்த விஷயத்தில் நமக்கு தெளிவு இருந்தால் தான் ஒரு அஜர்த்து மார்களை எங்கே கொண்டே வைக்கணும், மார்க் அறிஞர்கள்ங்கிறதை எந்த இடத்துல வைக்கணும் என்பதை நம்ம தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நம்ம மார்க் அறிஞர்ங்கிறோம்ல, இப்போ நம்ம இருக்கிறோம், அனைவரும் மார்க்கத்தை சமமாக அறிஞ்சிருப்போமா? இருக்க மாட்டோம். இங்கே இருக்கிற ஆள்கள்லையே ஒருத்தர் 90 அறிஞ்சிருப்பார், ஒருத்தர் 70 அறிஞ்சிருப்பார், ஒருத்தர் 50 அறிஞ்சிருப்பார், ஒருத்தர் 5 தான் அறிஞ்சிருப்பார். இப்போ ஒரு சபையை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவங்களுடைய இல்முளை ஏற்றதாலும் இருக்கும். மார்க்க அறிவை பொறுத்த வரைக்கும் அனைவரும் சமமான அறிவில் இருக்க மாட்டார்கள், ஏற்றதாலும் இருக்கும். இந்த ஏற்றதாலும் இருக்கும் பொழுது யார் கொஞ்சம் கூட அறிந்தார்களோ அவங்களுக்கு சிறப்பு இருக்கத்தான் செய்யும். கம்மியாக அறிஞ்சவங்களுக்கு சிறப்பு கம்மி தான். எல்லா திறமைக்கும் அப்படி தான். எல்லா திறமைக்கும் எந்தெந்த துறையில் திறமை இருக்கிறதோ, ஜாஸ்தி திறமை உள்ளவங்களுக்கு ஒரு சிறப்பு அந்த துறையில், கம்மியான திறமை உள்ளவங்களுக்கு அந்த சிறப்பு குறைவு அந்த துறையை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் எடுத்துக்கொள்வார்கள். அப்போ அந்த மாதிரியான அடிப்படையில் ஒருவர் கூடுதலாக அறிந்து வைத்திருப்பாரே ஆனால் அவர் சிறப்புக்குரியவர் என்கிற பேசிக்கில் நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், குரானில் அப்படி பிரிக்கிறான், மா காணல் மூமினூன இல்லை என் ஃபிரு காஃபா, மூமின்கள் அத்தனை பேரும் கல்வி கற்பதற்காக வேண்டி மொத்தமாக புறப்பட்டு போய்விடாதீர்கள். ஏன் பலவுலா நபர மின்குள்ளி சுருக்கத்தின் மின்கும் தாய்ப்பத்தும், ஒவ்வொரு கூட்டத்திலும் சின்ன தொகையினர் புறப்பட வேண்டாமா? லியத்தபக்கஹு வித்தீன், தீனை கற்றுக்கொள்வதற்காக வேண்டியும், ஒரு இந்திரு கௌமுகமீதா ரஜவு இலையும் திரும்பி வந்து மக்களுக்கு போதிப்பதற்காக எச்சரிக்கை செய்வதற்காகவும் ஒரு சின்ன சாரார் படிக்க வேண்டாமா அப்படின்னு 9:122 கேட்குறான். அப்போ எல்லா மக்களும் அனைத்தையும் அறியணும் என்று அல்ல கடமையாக்கவில்லை. அனைவரும் ஆலிமாக வேண்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ளணுங்கிறது கிடையாது. எளிமையாக மக்கள் இருக்கணும் என்பதற்காக வேண்டிய எல்லாம் என்னத்தை விரும்புகிறான்னு கேட்டால், ஒரு சமுதாயத்தில் ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 2 பேர் அதுக்கு அறிஞ்சவன் இருந்துக்க, நீ எடுத்து காட்டு, அவங்களே எல்லாத்தையும் தேடிக்கிட்டு பார்க்கறதுக்கு அவங்களுக்கு சாத்தியப்படாது அப்படின்ட்டு அல்லாவே 9:122 அனுமதிக்கிறான். இதை நம்ம மறக்க முடியாது. இப்போ நீங்களும் தௌஹீத் ஜமாத்துலையும் சில ஆலிம்கள் சொல்வது தான் கேட்குறீங்க, நீங்களாக போய் தேடி எடுப்பதுங்கிறது குறைவாக தான் இருக்கிறது. அந்த பேசிக்கில் தப்பு கிடையாது. மார்க் அறிஞர்னு சொல்லப்படக்கூடியவற்றை போய் கேட்கறதுக்கு இந்த வசனம் அனுமதிக்க, 9:122 ஒவ்வொரு கூட்டத்தாரிலிருந்தும் சிறு தொகையினர் புறப்பட்டு சென்று மார்க்கத்தை கற்று தங்கள் மக்களுக்கு சொல்லித்தர வேண்டாமா? இப்போ 50 பேர் மார்சாக்கு போயிட்டீங்கன்னா உலகம் எப்படி இயங்கும்? இஸ்லாமிய ஆலிமாக்கிற மதரசா வந்து ஆரம்பிச்சுட்டாங்க, 1,00,000 பேர் கூட அதில் படிக்கலாம், 80,00,000 பேருக்கு தங்கிற அளவு படிச்சுட்டாங்கன்னு நீங்கள் போயிட முடியுமா? அப்போ நீங்கள் தொழில் பண்ணணும், வியாபாரம் பண்ணணும், கொண்டாடி பிள்ளையை காப்பாற்றணும், ஊரை காப்பாற்றணும், சமுதாயத்தை காப்பாற்றணும், எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது, அனைவரும் போக முடியாது. அப்போ என்ன செய்யணும்? சில பேராவது தியாகம் பண்ணி போயிட்டு வந்தால் அவர் போய் அதிகம் கற்று வந்திருக்காருல, அவர்கிட்ட கேட்டும் தெரிஞ்சு கொள்ளணும். நம்ம ஈஸியான முறையில் புக்கை பார்ப்பதை விட ஒருவர்கிட்ட கேட்குறது ரொம்ப எளிதானது. இதுக்கு அனுமதி இருக்குதா என்றால் இருக்கிறது. இதை வழங்கிக் கொள்ளணும். பொதுவான இந்த அனுமதி 9:122 இருக்குது. அதே மாதிரி வந்து நல்லா சொல்லி காட்டினா,
இது 9483 ஒய்தா ஜாஹும் அமுரும் மினல் அம்னி அவில் ஹௌஃபி, பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அல்லது பயம் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி இவர்களுக்கு கிடைக்குமையானால் அதாவு பிஹி, உடனே படப்பட்டு பரப்பி விட்டுறாங்க. அந்த காலத்தில் பரப்பியிருக்காங்க, இப்போ இந்த காலத்தில் இருந்தால் ரொம்ப கடுமையாக சொல்லணும் போல இருக்கு. ஏன்னா பரப்புறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி, எஸ்எம்எஸ் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்னு அதுவாட்டு போயிடும் ஒரு செகண்டில். அந்த காலத்தில் நினைஞ்சாங்கன்னா வாய்ப்பு சுசும் சொல்லிட்டு வந்துடுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு பயம் உள்ள விஷயங்கள் கிடைக்குமையானால் அதை பரப்பி விடுகிறார்கள். உளவு ருத்தூகையில் ரசூலி, இவர்கள் ரசூலிடத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு சென்றால் தலைவர்கிட்ட கொண்டு போகணும். இந்த மாதிரி தகராறாக இருக்கான் என்னன்னு கேட்டால் அவங்க என்ன செய்வாங்க, அதை எப்படி அமுக்கிறது, எப்படி அதிகாரத்தை தொடர்பு கொள்வது, எப்படி அதை சமூகத்தை பாதுகாக்கிறோம்னு கொண்டு வருவாங்க. இல்லாட்டி 50 மீட்டர் ஆகி போயிடும். அவன் பரப்புனான்னு வைங்களேன், இஷ்டத்துக்கு அவன் கையில் எடுத்தான்னு சொன்னால் நம்மளை 50 வருஷம் பின்னி தள்ளி விட்டுருவாங்க. நம்மளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்னவாயிரும், திரும்பியே நிமித்தினுடைய தலைவர்கள் வழியாக ஒரு அமைப்பு ரீதியாக அதை கொண்டு போனால் தான் ஒழுங்காக இருக்கும். அதுதான் நல்லா சொன்ன பரப்பி விடுகிறார்கள். உலக ருத்தூகில ரசூலி, அந்த மேட்டரை வந்து ரசூலிடம் கொண்டு சென்றால், அப்போ ரசூல் தான் ஜனாதிபதி, ரசூலிடத்தில் கொண்டு சென்றால் ஒயிலா உளில் அமுரி மின்ஹும், அவர்களில் அதிகாரமுடையவர்கள்ட்ட கொண்டு சென்றிருப்பார்களே ஆனால் இல்லை அழிம உள்ளதினை எஸ்தம்பி துணுகும் மின்ஹும், ஆய்வு செய்யக்கூடியவர்கள் சரியான முறையில் அறிந்து கொள்வார்கள் இந்த செய்தியை என்ன நடப்பு, இதை எப்படி டீல் பண்ணுறது, எப்படி டீல் பண்ணால் அந்த அச்சத்தை போக்கலாம், எப்படி டீல் பண்ணால் அந்த பாதுகாப்பை உறுதி செய்யலாம் என்று அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி 483 சொல்கிறான். அப்போ ஒரு செய்தியை கையாளுவதற்கு கூட ஆய்வு செஞ்சு அறியக்கூடியவர்கள் சிலர் இருக்கத்தான் செய்வார்கள். கிடைச்சதையெல்லாம் நம்பி பரப்பி விடுவோம் இருப்பார்கள். அந்த அடிப்படையில் ஒத்துக்கிறான். இப்போ உங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சின்னு சொன்னால் யார் நல்ல ஆராய்ச்சி செய்து அறிவு ஒரு அறிவுபூர்வமாக அதை கையாளுவார்களோ அந்த பொறுப்பில் இருப்பார்களோ அவங்கள்ட்ட கொண்டு போங்க. அப்போ இதில் ஒரு அறிஞர்களுக்குன்னு ஒரு பேஸ் இருக்குதுல்ல, அறிஞர்கள் எல்லாரும் சமமாக இருக்க மாட்டாங்க, நீ வந்து பரப்பி விட்டுருவ அப்புறம் ஆராய்ச்சி பண்ணுவார், அப்போ பரப்பி விட்றோன்னு ஆராய்ச்சி பண்ணுறோன்னு வித்தியாசம் காட்டுறனால ஏன் பரப்புற, அதுக்குள்ளே இடத்துல போய் சொல்லு, உரிய இடத்துல போய் சொல்லு, அவங்க அதை என்ன மாதிரி டீல் பண்ணணும்னு என்ன செய்வாங்க காட்டியிருப்பார்கள்னு 483 சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 21:7 வசனத்தில் சொல்கிறான், ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி, விவரம் உள்ளவர்கிட்ட கேளுங்கள், இன் குந்தும் லா தாலமூன், நீங்கள் விவரம் தெரியாதவர்களாக இருந்தால் விவரம் தெரிஞ்சுட்டு கேளுங்க. கேட்குறோம் தப்பே கிடையாது, ஒருவர்கிட்ட கேட்டு இதுக்கு என்னங்க மார்க்கம் சொல்லுதுன்னு கேள்வி கேட்குறீங்கல்ல, தௌஹீத் ஜமாத்துல கேட்க தானே செய்றீங்க, கேட்குறதும் தப்பே கிடையாது. ஆனால் ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன அப்புறம் சொல்லுவேன், நீங்களும் கேட்குறீங்க அவங்களும் கேட்குறாங்க, ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கிறது. ஆனால் அப்படி கேட்பதற்கு மார்க்கத்தில் இருக்கான்னு கேட்டால் எல்லாமே பர்மிஷன் கொடுக்குறான். ஃபஸ்ட் அலு அகல திக்ரி இன் குத்தும் லாத்தாளமோன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடத்தில் போய் கேளுங்கள். 21:7 எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான். அதே மாதிரி எல்லாம் சொல்கிறான், யூத்தில் ஹிக்மத்தை மையசா, இந்த ஞானத்தை நாடியோருக்கு தான் கொடுப்பான், எல்லாருக்கும் தரமாட்டான், சிலருக்கு தான் எல்லாம் கொடுத்து வச்சுருப்பான். உம யூத்தல் ஹிக்மத்தை, யாருக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ பக்கத்து ஊத்திய ஹைரன் கசீரா, அவர் ஏராளமான நன்மைகள் கொடுக்கப்பட்டவராக கருதப்படுவார். 2:269 எல்லாம் சொல்லிக்காட்டும். அதே மாதிரி 39:9 சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹல் எஸ்தவில்லதீன யாலமூன் உள்ளதீன லா யாலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா, அல்லவா கேட்குறான். அறிஞ்சவன் அறியாதவன் சமம் எப்படி ஆக முடியும், ஒருத்தர் நல்ல விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கிறான், தெரிஞ்சவன் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக எல்லா காரியத்தையும் செய்வான், கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுக்கிறான் தப்பு தப்பாக செஞ்சு விடுவான். அப்போ அது அறிந்தவங்களும் அறியாதவங்களும் சமமாவார்களா என்றால் சமமாக மாட்டார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். 39:9 58:11 நல்லா சொல்லி காட்டுகிறான், ஏற்பயில்லாக உள்ளதீன ஆமனு நிற்கும் உள்ளதீன ஊத்துல இல்மை, உங்களில் மூமினாக இருக்கிறாங்களே அவங்களுக்கும் அல்லாஹ் உயர்த்துவான். உள்ளதின ஊத்துலில்மை, கல்வி கொடுக்கப்பட்டிருக்காங்களே அவங்கள, அவங்களே கல்வி கொடுக்கப்பட்டவர்கள், அவர்களையும் அல்லாஹ் உயர்த்துவான். தரஜாத்தின் பல தரஜாக்கள் படித்தரங்களுக்கு உயர்த்துவான். மூமின்களில் இவங்க அடங்கிடுவாங்க, சிறப்பித்து சொல்கிறோம், மூமின்களுக்கு அந்தஸ்தை உயர்த்துவான் என்பதிலேயே கல்வி கொடுக்கப்பட்டவர் மூமினாக இருந்து அடங்கிடுவார். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், மூமின்களுக்கும் அந்தஸ்தை உயர்த்துகிறான், கல்வி கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்று 58:11 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னல் உலமா வரசத்துல் அம்பியா, உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள், மார்க் அறிஞர்கள்னா லேசாக நினச்சிக்கிறாதீங்க, அவங்க நபிமார்களின் வாரிசுகள், அவங்க தீனாறு திருகம் வெள்ளிக்காசு தங்க காசுகளை எல்லாம் சொத்தாக விட்டு செல்லவில்லை. ஓ இன்னமா வரசு இல்மை, நபிமார்கள் விட்டு சென்றது கல்வியைத்தான். அப்போ நபிமார்கள் எப்படி கல்வியை விட்டு சென்றார்களோ அந்த மாதிரி இந்த மார்க் அறிஞராக இருக்கிறவர்கள் கல்வியை உங்களுக்கு தந்துட்டு போகிறாங்க, அந்த வகையில் நபிமார்களின் வாரிசுகளாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு திருமதியில் ஒரு அது 2682 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இப்போ மேட்ரு என்னென்னு கேட்டால், மனித குலத்தில் முஸ்லீம் சமூகத்தில் மார்க்க அறிஞர்கள் என்பவர்களுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது,
ஒரு தகுதி இருக்கிறது, அல்லாவிடத்தில் ஒரு தகுதி இருக்கிறது. சமமாக அல்லா பாவிக்க மாட்டான், அறிந்தவர்களையும் அறியாதவர்களையும் சமமாக பாவிக்க மாட்டான். தெரியாதவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேளுங்க, அனைவருமே படிக்க போறேன்னு உலகத்தை ஸ்தம்பிக்க செஞ்சிடாதீங்க, கொஞ்சம் பேர் படிக்க போங்க, மற்ற பேர் மற்ற வேலையை பாருங்க. இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்வதிலிருந்து மார்க்கத்தை அறிவதற்கு என்று சிலர் ஒதுக்கி கொள்வதும் அதற்காக பாடுபடுவதும் வரவேற்கத்தக்கது. தெரியாதவர்களாக இருந்தால் அவர்கள்ட்ட போய் கேட்டுக்கொள்வதும் வரவேற்கத்தக்கது என்பதும் அறிந்து கொள்வோம். இதுக்கு மார்க்க அறிஞருக்கு இந்த அந்தஸ்து இருப்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் மேட்டு என்ன வருதுன்னு கேட்டால், மார்க்க அறிஞர்னா யார், மார்க்க அறிஞர்னா யார், மார்க்கத்தை அறிஞ்சவர் மார்க்க அறிஞர் டெஸ்ட் பண்ணணுமா இல்லையா? அப்போ ஒருத்தர் போய் ஒரு விஷயத்தை கேட்குறோம், என்னப்பா இதை ஹலாலான்னு கேட்குறோம். ஆ ஹலால், என்ன ஆதாரம், என்கிட்ட ஆதாரம் கேட்குறியா? இவர் மார்க் அறிஞரா, இவர் மார்க் அறிஞராக இருந்தால் இந்த இருக்கிற இப்போ 12:24 எடுத்து பாரு குரானில், 6,326 புகாரில் பாரு இருக்குதுல்ல, இவர் மார்க் தெரிஞ்சிருக்கார். ஒரு விஷயத்தை ஹலாலான்னு கேட்குறீங்க, அவர் ஹலாலுங்கிறாரு, இல்லை ஹராமான்னு கேட்குறீங்க, ஹராம்ங்கிறாரு, எப்படி அசர்த்து என்ற கழுவுறியா? இவர் மார்க் அறிஞரான்னு கேட்குறேன். மார்க் அறிஞர்னா மார்க்கத்தை வெளிப்படுத்தினது மார்க் அறிஞர். அப்போ மார்க் அறிஞர் அந்த அறிவை கொண்டு உங்களுக்கு சொல்கிறாரான்னு பார்க்கணும். தௌஹீத் ஜமாத்தில் என்ன சொல்லுவாங்க, இந்த நான் நம்பரில் இப்படி இருக்குங்கம்பாங்க. தௌஹீத் ஜமாத் அறிஞர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா இங்கேயும் நீங்கள் ஆளுமை தான் கேட்குறீங்க, நான் சொல்கிறேன்ல கேட்டுப்போம் சொல்லியிருப்பாங்களா? அது சொன்னதை நீங்கள் விடுவீங்களா? அவர் சொல்லிட்டா கூட அது என்ன ஆதாரம் பார்த்து சொல்கிறேன், நீங்கள் பார்த்து சொன்ன பிறகு நான் ஏற்றுக்குருவேன். அப்படி தான் நீங்கள் போகிறீங்க, அப்படி தான் என்ன இங்கே இருக்கிறீங்க, இது கரெக்டு. ஆனால் மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நீ 7 வருஷம் படிச்சியா, என்னை மாதிரி நீ படிச்சியா, என்கிட்ட கேள்வி கேட்பியா, நீ யார் நான் யார், நீ நான் ஈக்குவலா, ஈக்குவலாக இருந்த கேட்குறாங்க, ஈக்குவலாக இல்லை நீ கொஞ்சம் பெரிய நினைச்சா ஒன்று வந்து கேட்குறாங்க, நீ எங்களுக்கு மேலே மண்ணாக்கிட்டே இருக்கிறிய. அப்போ என்ன மேட்ரு, மார்க் அறிஞர்னு சொல்வதாக இருந்தால் மார்க்கத்தை இவர் அறிந்திருக்கிறார் என்று தெரியணும், அப்போ தான் மார்க் அறிஞர். மார்க் பெரிய தலப்பாவும் ஜிப்பாவும் மார்க் அறிவு எப்படி காட்டும் அவர் மார்க் நின்று சொல்ல போனால், மதரசாக்களில் மார்க் அறிஞர்கள் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள், மதரசாவுடைய பாடத்திட்டங்கள் என்ன, இதெல்லாம் நீங்கள் விளங்குனீங்கன்னு சொன்னால், இப்போ உலமான்னு சொல்லிக்கொண்டு பத்தவா கொடுத்து தெரிகிறாங்களே இவங்களுக்கு மார்க்கத்துக்கு இந்த சம்மந்தம் இல்லைன்னு வணங்கி கொள்ளலாம். மதரசாவுக்கு யார் அனுப்புகிறாங்க, யாருக்கு படிப்பு வரல அவனை அனுப்புவாங்க, இவன் எப்படி படிச்சுட்டு வருவான், நல்லா படிப்பு வந்துச்சுன்னா அவனை டாக்டராக்கு வக்கீலாக்கு, அசர்த்து இவனுக்கு ஏறவே மாட்டேங்க, அசர்த்து சேர்த்துக்கிறங்க. இவன் வந்து உலகத்துக்கு உருப்படாத ஒருத்த மார்க்கத்துக்கு உருப்பிடு வாங்குறீங்க, யாரை சேர்க்குறாங்க மதரசாவில், நல்ல மார்க் வாங்கி நல்ல மெரிட்டில் வந்தான்னு சொன்னால் அவனை மதரசாவுக்கு போட மாட்டார்கள். மதரசாவுக்கு அனுப்புறதா இருந்தால் ரெண்டு ஆளை தான் அனுப்புவாங்க, ஊருக்கு அடங்காத உலகத்தை சேட்டை பண்ணுவான் அவனை அனுப்புவாங்க, இல்லைன்னா வந்து மண்ணாங்கட்டி அனுப்புவாங்க, ரெண்டு தான். இந்த ரெண்டு கிரவுண்டில் யார் எடுத்தால் ரெண்டில் ஒன்று இருப்பாங்க, ஒன்று 1 நம்பர் மண்ணாங்கட்டியாக இருக்கும், இல்லாட்டி 1 நம்பர் சைத்தாமலை பண்ண ஆளாக இருக்கும், இப்படி தான் அனுப்புவார்கள். அப்போ மதரசாவுக்கு அனுப்புனா அவ்வளோ சேட்டையும் பண்ணுவான், இது அடங்காது மா பள்ளிக்கூடத்துலாம் வச்சா சரி வராது, அது மதரசாவில் ஒன்றை விட்டுருவோம், இப்படியான முறையில் ஒன்றை அனுப்புகிறாங்க. அப்போ அதிகமான பேர் வந்து அறிவே இல்லாமல், எழுத தெரியாமல், வாசிக்க தெரியாமல், தமிழும் தெரியாமல், கணக்கும் தெரியாமல் இப்படியெல்லாம் வளர்ந்துருப்பாங்க இல்லையா, இப்படியான ஆளுகளை கொண்டே மதரசாவில் விடுறாங்க. அப்போ அதுக்கு ஒரு இல்முக்கு தேர்ந்தெடுக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை எல்கேஜிக்கு என்ன இன்றி வச்சுருக்கிறான், எல்கேஜிக்கு மாப்பா படிச்சிருக்காரு அம்மா படிச்சிருக்கான்னு கேட்குறான், அந்த எல்கேஜியில் உங்களை பிள்ளைய சேர்க்கறதுக்கு என்ன மாதிரி எல்லாம் குவாலிஃபிகேஷன் வைக்கிறான், அப்போ பெரிய பெரிய ஸ்கூல்களில் சேர்க்குவதற்கு என்ன மாதிரி தகுதியெலாம் எதிர்பார்க்குறான், அதில் ஒரு கடுகளவு வைக்கிறாங்களா மதரசாக்களில், இன்ன தகுதி இருக்கணும்னு, குறைஞ்சபட்சம் ஒரு +2 படிச்சிருக்கணும் என்ற அளவுக்காக தகுதி வச்சுருக்காங்களா, ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த முதல்ல அதுக்கு சேரக்கூடிய மாணவர்களாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் வந்து எந்த ஒரு அறிவும் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு ஆகிடுது. அடுத்ததாக மதரசாவில் ஓதுறாங்க இல்லையா, ஓதும்போது ஃபெயிலுங்கிறது கிடையாது, ஃபெயில் ஆக்க மாட்டாங்க. 7 வருஷத்துக்கு ஒரு கழுதையை கட்டினாலும் அதுக்கு சன்னதை கொடுத்துருவாங்க, அது படிக்கணும்லாம் தேவையில்லை, 7 வருஷம்தான் கணக்கு. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய கிளாஸ்மேட்டுகளில் சில பேர் பட்டம் என்னோட பட்டம் வாங்கினார்கள், குர்ஆனை பார்த்து ஓத தெரியாது 7 வருஷத்துக்கு பிறகு, அர்த்தம் செய்யறதுக்கு நான் சொல்லலை, குர்ஆனை சரளமாக பார்த்து ஓத தெரியாத 7 வருஷம் ஆன பிறகு கூட ஓதவே தெரியாதவர்களை என்ன செய்கிறாங்க, அவரையும் கொடுத்து நின்றா மௌலவி நீ மௌலவி ஆகிட்டேன்னு அனுப்பிவிட்றாங்க. அப்போ அந்த ஏன்னு அவ்வளவுக்கு மண்ணா கட்டி கொண்டா விடுவாங்க, மார்சால கொண்டை விடுறது வந்து அப்போ யாராலையும் மண்டையில் ஏற்ற முடியாது, அந்த மாதிரி ஒரு மண்ணாங்கட்டியாக இருப்பார்கள். இப்படி ஏற்றின காரணத்தினால இவர்கள் எல்லோரும் பெரிய தோற்றத்தை வச்சு தான் காப்பாற்ற வேண்டியிருக்குது. எதுக்கு இந்த தோற்றம் எல்லாம், ரசூல் சல்லாஸ்லாம் பெரிய மார்க் அறிஞர் தானே, ஜிப்பா போட்டுக்கிட்டு தலைமை கட்டி தான் இருந்தாங்களா, ஒரு சபையிலேருந்து அவங்களை தனியாக தெரிகிற மாதிரி இருக்குமா, யாருக்கு விஷயம் இல்லையோ அவங்க என்ன செய்வாங்கன்னா கோலத்தை வைத்து ஏமாற்ற பார்ப்பாங்க, இவங்க எல்லாரும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம ஆளுமே ஒத்துக்குருவாங்க, எதுக்கு அந்த வேஷம்,
எல்லாரும் மாதிரி ஸ்டைலாக சட்டை போடாமல் எல்லாரும் மாதிரி இல்லாமல் அவங்க தனியாக என்ன செய்கிறாங்க, மூணு காலத்தில் ஒரு ஜிப்பா தலைக்கணும் ஒரு தலைப்பானா நீங்கள் பார்க்கும் என்ன செய்யும், ஒரு ஆலிம்ச தான் அதுக்கு ஒரு துண்டு வர சாலு வர அதையும் போட்டு வந்து செய்யும் ஆலிம்ச தான் என்னடா ஆலிம்சா எதை வச்சு கண்டுபிடிச்சிங்க இதுதான் ட்ரெஸ்ஸு அது ட்ரெஸ்ஸுக்கும் ஆலிம்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இல்மு இல்லாத காரணத்தினால தான் தோற்றத்துக்கு நிற்கிறார்கள். இல்மு இருக்கிறவரு இல்மை காட்டுவாங்க, இல்மு இல்லாத ஒரு சபைக்கு போனால் மரியாதை கிடைக்கிறான்னா அசத்து வாங்கன்னு எப்போ சொல்லுவாங்க, இதை பார்த்தான் சொல்லுவாங்க, இதை பார்த்த ஜிப்பா தலைப்பை வந்து அசத்து உட்காருங்க பஸ்ஸில் போனால் கூட எந்திரிச்சு இடம் தந்துடுவான், நீங்கள் ஒன்றா போய் பாருங்கள் ஒன்றும் பெரிய ஜிப்பா போட்டுட்டு ஒரு தலைப்பாக கட்டிட்டு போய் பாருங்கள், அந்த மெட்ரோவில் ஏறி பார்த்தாலும் சீட்டில் நான் டக்குனு முஸ்லீம் உட்கார்ந்தானவங்க அசத்து உட்காருங்க எந்திரிச்சிருவோம். அப்போ இந்த ஒரு கோலத்தை வைத்து தான் நீங்கள் ஆளுநர் நினச்சிங்களா, அவருடைய மார்க் அறிவை சோதித்து நீங்கள் நினச்சிங்களா, சோதித்து நினைக்க கிடையாது. அடுத்து என்னென்னு கேட்டால் அங்கே சொல்கிற பாடம் இந்த பள்ளிக்கூடத்தில் பாடம் இருக்குல்ல, பள்ளிக்கூடங்கள் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு ஒரு வருஷம் வருஷம் பாட புத்தகத்தை மாற்றுவான், ரெண்டு வருஷத்துக்காக சில புத்தகத்தை மாற்றுவான், சில புத்தகங்களை மூணு வருஷத்துக்காக மாற்றுவான், சின்ன அளவுக்காக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன், இல்மு மாறிக்கிட்டே இருக்குது, கல்வி மாறிக்கிட்டே இருக்கிறது, கிராமர் புக்கு கூட மாற்றுவான், ஏன் அந்த சொல்லி கொடுக்குற மெத்தட் இல்லை, அந்த பழைய புக்கு நல்லா இல்லை, மெத்தடை மாற்றணும்னு கிராமர் அந்த காலத்தில் ஒரே கிராமர் தான், அந்த புஸ்தகங்களை கூட என்ன செய்வாங்க மாற்றுவாங்க, கணக்கு ஒரே கணக்கு தான், கணக்கில் பெரிய அறிவியல்லாம் வரலை, வந்துருக்கு சில கணக்கு வந்திருக்கு, அப்போ அப்போ சாதாரண கணக்கை கூட என்ன செய்வாங்கன்னா அதை மாற்றுவாங்க, உதாரணங்களை மாற்றிக்கிட்டு போட்டு வேற போட்டு வேறு கணக்கை போட்டு இவன் முருங்கைக்கா போட்டு தக்காளிக்கு போட்டு என்ன செய்வான் வேறு கணக்கு புத்தகத்தை அடிப்பாங்க. அப்போ பாட புத்தகங்கள்லாம் மாறுங்க, இவங்களுக்கு மதரசாவில் 500 வருஷத்துக்கு முந்தி எதை பாடம்னு வச்சாங்களோ அதாங்க இன்னைக்கு பாடம். மதரசாவில் உள்ள பாடம் என்னது, குரானை நீ மாற்ற வேணாம் ஓகே, ஹதீஸை மாற்ற வேணாம், வேறு வேறு சப்ஜெக்ட்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்கல்ல, எல்லா தலைப்பையும் சொல்லிக் கொடுப்பாங்க, என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னு கேட்டால் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது, உதாரணமாக ஒரு வானியல், வானியல்லாம் நடத்துவாங்க மதரசாவில், வானியல் எப்படி நடத்துவாங்க, வானியல் தஸ்ரீஹுல் அஃப்லாக்னு ஒரு புக்கு, அது வானியல் பாடம், அந்த வானியல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இப்போ வந்து இப்போ சூரியன் சந்திரன் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதுக்கு சொல்லுவாங்க சந்திரன் சூரியன் வந்து 4வது வானத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது, சூரியன் எங்கே இருக்குதான், 4 வானம் இருக்கான், அந்த 4வது வானத்தில் கொண்டு சூரியனை கொண்டு பதிச்சு வச்சுருக்கோம், சுற்றுது உருளுதான் கிடையாது, அது பதிச்சு வச்சுருக்குது, இப்போ செவத்தில் லைட் போட்டுருக்கல இந்த மாதிரி, இப்படியெல்லாம் அந்த படம்லாம் போட்டு கிராஃபிக்கெல்லாம் போட்டு சொல்லி தருவார்கள், அதெல்லாம் அந்த 500 வருஷத்துக்கு வந்து இப்படி சொன்னாங்க, அதெல்லாம் தாண்டி உலகம் எங்கேயோ ஒடியாந்துருச்சு, உலக சூரியன் சுற்றுறது சூரியன் ஓடுறதுன்னு எங்கே போயிட்டு இருக்கிறாங்க, இந்த நாளை சூரியன் சுற்று ஒத்துக்க மாட்டாங்க, அதனால சந்திர மண்டலத்தில் இறங்கினவுடனே பொய்யுங்க எல்லாம் கிராஃபிக் பண்ணி செய்கிறாங்கன்னு சொன்னது காரணம் என்ன, இதுதான் காரணம். அப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து அவர்கள் வந்து மார்க்க அறிவுங்கிற பேரில் நடத்தியிருக்கிற புத்தகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எதுவுமே இந்த காலத்துக்கு உதவாது, படித்தா சிரிப்பாங்க, அதை தமிழில் மொழிபெயர்த்து ஒருத்தனை கொடுத்துருக்கீங்கன்னா இவன் எந்த காலத்து கற்காலத்து புஸ்தகம்னு சொல்லுவான், அப்போ அந்த கற்காலத்தில் உள்ள எழுதப்பட்ட விஷயங்கள் எல்லாம் விஞ்ஞானம் கொண்டு படிச்சுட்டு வந்தான்னு சொன்னால் இவனுக்கு என்ன தெரியும், மழை பெய்வது எப்படின்னு என்னது விட்டு அடிப்பாங்க, ஒன்று ஒன்றுக்கும் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி கணக்கு, கணக்குன்னா ஒரு கூட்டுற முறை இருக்குல்ல, இவங்க ரைட்லேருந்து கூட்டுவாங்க ஒரு ஸ்டைப்பாக, அது ஒரு கணக்கு, குலாசத்தில் ஹிசாப்னு போடுவாங்க, அந்த கணக்கு இந்த காலத்தில் சொன்னீங்கன்னா எவனும் ஏற்றுக்க மாட்டாங்க, கணக்கே இல்லது, அதெல்லாம் கணக்குலாம் அட்வான்ஸாக போய்விட்டது. இப்படியான சில கிதாபுகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வாங்க, லாஜிக் வேறு நடத்திக்கிறவா, மனத்துக்கு மனத்துக்குன்னா இலக்கியம் கூட நடத்திக்கிறவா, என்ன இலக்கியம், அவருக்கும் புரியாது நமக்கும் புரியாது, இந்த மாதிரியான ஒரு பாடத்தை நடத்திட்டு இது ஆளுன்னு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. குரான் ஹதீஸுக்கு பேச்சே கிடையாதுங்க, குரான் அதிச்சு 4 வருஷம் வரைக்கும் என்னென்னு கேட்டால் சர்ஃபு உண்டாக ஊர்ந்து இந்த மாதிரி கிராமம் அது இதுன்னு போட்டு நடத்தி முடிச்சுட்டு 4வது வருஷத்தில் தான் தஃப்சீர் ஜலாலைன்னு ஒன்று தருவாங்க, ஜலாலைன்னு ஒரு புஸ்தகத்தை, அது என்னென்னா குரானுக்கு அரபிக்கு அரபியில் அர்த்தம் செஞ்ச புக்கு, அரபிக்கு அரபியில் வேறு சொல்லை கொண்டு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும், இது வந்து 4வது வகுப்புல 5வது வகுப்புலையும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, பைலாவின்னு ஒன்று தருவாங்க, பைலாவின்னு என்னென்னா அது தஃப்சீர் புக்கு, அதில் என்னென்னு கேட்டால் ஒரு அலிஃபுல்லாமின்னு ஆரம்பித்து ஒரு 8 ஆயத்து தான் வரும், 1 வருஷம் முடிஞ்சு போயிடும், 8 ஆயத்துக்கு இன்னமும் எழுதிச்சிருப்பாங்க, அதை படித்து முடிக்கிற 1 வருஷம் காலியாக போயிடும். தஃப்சீருங்கிற பேரில் குரானை முழுவதும் படித்து குரானில் ஆதிலிருந்து அந்த வரைக்கும் படித்து எந்த வழக்கம் யாரும் கொடுக்குறது கிடையாது, குரானுன்னு எடுத்துக்கொண்டு அலிஃபுல்லாமீம் என்றால் என்ன, அலிஃபு என்றால் என்ன, லாம் என்றால் என்ன, மீம் என்றால் என்ன, இப்படியே சம்மந்தம் இல்லாமல் மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை எல்லாம் தஃப்சீர்னு போட்டு என்ன செய்வாங்க, விளக்குவாங்க, இது ஏன் வாவு ஏமிச்சு இல்லை மீம் ஏமிச்சு இப்படின்னு போட்டு விளக்குவாங்களே தவிர குரானுடைய அகமியத்தை முக்கியத்துவத்தை சொல்கிற மாதிரியான எந்த ஒரு போதனையுமே இருக்காது. ஃபிக்குக்கு மட்டும் கரெக்டாக வந்துடும், எது தொழுகப்புக்கும் இந்த மதகப்பு கிதாப் இருக்குல்ல அது மட்டும் எல்லா வகுப்புலையும் இருக்கும். இப்போ நம்ம உதாரணத்தை சொல்வதாக இருந்தால் அறிவிப்பாளர்களை பற்றின பேசுகிறோம்ல, அறிவிப்பாளர்கள் சரியானவர்கள் இந்த மாதிரியாக ஒரு சஹிஹான ஹதீஸு லைஃபான ஹதீஸு இதுகளையெல்லாம் மதரசாவில் பாடத்தில் கிடையாது,
நாங்கள்லாம் மதரசாவில் இந்தியாவில் உள்ள மதரசாவில் படிக்கவில்லை, வெளிநாடுகளில் உள்ள மதரசாக்களை பாடத்தை வைத்திருக்கிறார்கள். அது மிஸ்ரில் எகிப்தில் அரபு நாடுகள்லாம் போனீங்கன்னா அதெல்லாம் ஒரு சிலபஸில் உள்ள விஷயங்களாக இருக்கிறது. இதில் வந்து ஒரு ஹதீஸுடைய அறிவிப்பாளர் என்ன அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. சஹி என்னன்னு தெரியாது, லைஃப்னா என்னென்னு தெரியாது, மோதுனா என்னென்னு தெரியாது, மிஸ்காத்துன்னு ஒரு கிதாபு பல தொகுப்புகளை போட்டிருப்பாங்க, எந்த சனதும் இருக்காது, அதை ஓதிக்க வருவாங்க. புகாரின்னு எடுத்து படிப்பார்கள் கடைசி வருஷத்தில், அதில் ஒரு 50 வயசு கூட ஓடாது. அது ஓடும்போது எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க, சாஃபி உஸ்தாதாக இருந்தார்னு சொன்னால் சாஃபி மதபுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு விளக்கம் கொடுப்பாரு. இது வந்து ஷாஃபிக்கு ஆதாரம் நமக்கு ஆதாரம் இல்லைம்பாரு. ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு ஹனபியாக இருந்தார்னா ஹனபிக்கு தகுந்த மாதிரி பேசுவார். ஒரு 50 ஹதீஸுக்கு வழக்கம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வருஷம் ஓடி போயிடும். இதுதான் பாடத்தில் ஒன்று உருப்படி கிடையாதுங்க. அப்போ குரானை ஆதிலிருந்து கடைசி வரைக்கும் இவர்கள் சொல்லிக் கொடுத்தார்களா? இல்லை. புகாரி முஸ்லீம் போன்ற 2 நூலையாவது ஒரு வருஷத்தில் சொல்லிக் கொடுத்தார்களான்னு கேளுங்க. 7 வருஷத்தில் 7 வருஷத்தில் புகாரி முஸ்லீம் என்ற 2 முக்கியமான நூல்களையாவது 7 வருஷம் படித்து விட்டு இதை படித்துட்டு வந்தான்னு சொல்ல இயலுமா? நீங்கள் தமிழாக்கத்தில் வீட்டில் வைத்து படித்து எத்தனை ஹதீஸை அறிந்திருக்கிறீர்களோ அதில் 5% கூட 7 ஆண்டுகளில் இவர்கள் படித்தது கிடையாது. அப்போ குரானையும் படிக்காமல் ஹதீஸையும் படிக்காமல் சாபி சொன்னார் அனுப்பி சொன்னார் என்று சொல்லி இந்த மாதிரி உருப்படாத விஞ்ஞானங்களை சொல்லி கொடுத்து வர்றதுனால தான் அவங்களுக்கு மார்க் அறிவு இல்லாமல் இருக்கிறது. இவங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. மார்க் அறிவு நீ ஆதாரம் கேட்டிங்கன்னா அவனுக்கு தெரியாத வச்சு இல்லுக்கு வச்சுக்கிட்ட வந்தேன் பண்ணுறான். அவனுக்கு தெரியல, அவனுக்கு தான் அவனுக்கு கேட்டீங்கன்னா தெரியல எந்த ஆயத்தில் இந்த அர்த்தம் இருக்குது, எதை வச்சு இந்த சட்டம் எடுத்தாங்க தெரியாதனால கோபம் வருது. தெரியாது கோபம் தானே வரும். நீ கேள்வி கேட்கும்போது ஆதாரம் கேட்டீங்கன்னா கோபம் ஏன் வருது? தெரிஞ்சவன் சொல்லி குறைஞ்ச பெருமைக்காக சொல்லத்தானே செய்வான். தெரிஞ்சவனாக இருந்தால் அதை காட்டிக்கிறதுன்னு ஆசைப்படுவான். இஹ்லாஸ் இல்லாதவனாக இருந்தால் கூட கேட்டான் நம்ம திறமையை காட்டுவோம் அந்த அப்படி சொல்லி அப்படியே விரும்புவானா இல்லையா? அது கூட இவனுக்கு வராது. காரணம் என்ன? தெரியல. தெரியாட்டி இப்படி சொல்லுவார். அப்போ இந்த 7 ஆண்டுகளை இப்படியே படித்து விட்டு வர்றது காரணத்தினால இவங்கள்ட்ட என்ன கிடையாது? மார்க்கத்தை பற்றி குரானை பற்றி முழு அறிவு கிடையாது, ஹதீஸுகளை பற்றி கிடையாது, ஹதீஸுகளை ஆய்வு செய்யக்கூடிய கலையும் சொல்லிக் கொடுப்பது கிடையாது. நாங்களெல்லாம் படித்து விட்டு வந்து நாங்களாக தேடி நாங்களாக தான் அறிவிப்பாளர்களை பற்றிய நூல்கள்லாம் எடுத்து பார்த்து நாங்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டோம், இதை மொழியை கற்றுக்கிட்டோம், அதை வச்சு நாங்கள் எடுத்துக்கொண்டோமே தவிர இந்தியாவில் உள்ள தமிழகத்தில் உள்ள மதரசாக்களில் இதுகள்லாம் போதனை இல்லாத காரணத்தினால தான் ஆலிம்னு சொல்லி வரக்கூடியவர்கள் வந்து மார்க்கத்தை அறியாதவர்களாக, எதை கொஞ்சம் மொழி அறிந்தவர்கள் ஒரு 10% பேரும், ஒரு 90% குரான் ஓத தெரிந்தவர்கள்ங்கிற அளவுனையும் பார்த்து ஓத தெரிஞ்சவர்கள் அளவுனையும் உருவாக்குகிறார்கள். இதுதான் மேட்ரு. இவங்க ஆலிமா வாங்களா? இவங்கள்ட்ட விஷயம் உள்ளவன்ட்டு தானே இப்போ கேட்கணும். விஷயமே இல்லையே, அது ஒன்று பார்த்துக்கணும். அது போக என்னென்னு கேட்டால் ஒரு ஆலிம் என்று சொல்வதற்கு சில அளவுகோள்களை எல்லாம் சொல்லி காட்டுறான். முதலாவது ஒரு அளவுகோள் சொல்கிறதா இருந்தால், இப்போ வந்து ஒரு உதாரணம் எல்லாம் சொல்கிறான். இப்போ அல்லாவை விட்டு விட்டு வேறு தெய்வங்களை வணங்குறாங்க, அவளியா மகான் பெரியார் சிலைகள்னு வணங்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களை பற்றி எல்லாம் பேசும்பொழுது மதலுள்ளதீன இத்தகதும் இந்தோன் இல்லாகி அவளியா, அல்லாவை விட்டு விட்டு அவுளியாக்களை தேர்ந்தெடுத்து கொண்டார்களே அவர்களுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் க மசலில் அன்கபூத், இவர்களுக்கு உதாரணம் சிலந்தி பூச்சி எல்லாம் சொல்கிறான். அந்த சூராவுக்கு பேர் அன்கபூத், சிலந்தின்னு ஒரு சூரா இருக்குல்ல, அதில் தான் 41வது வசனத்தில் இது இருக்கிறது. அதில் என்ன வருது? அல்லாவை விட்டு விட்டு வேற தெய்வங்களை எடுத்துக்கொள்கிறார்களே இவர்களுக்கு உதாரணம் க மசலில் அன்கபூத், சிலந்தி பூச்சை போல. அது என்ன பண்ணுகிறது என்றால் இத்தகதத்து பைத்தன், அதுவும் ஒரு வீட்டை கட்டுகிறது. சிலந்தி பூச்சி என்ன செய்கிறது? அதுக்காக தான் வீடு சிலந்தி வலை, அது வீட்டை கட்டுகிறது. ஓ இன்ன அவுகணல் புயூத்தி, வீடுகளிலேயே ரொம்ப பலவீனமான வீடு இல்லை பைத்துல் அன்கபூத், சிலந்தியுடைய வீடு தான். அந்த மாதிரி தான் இவங்க வந்து அல்லாவை தவிர பலமான அல்லா விட்டுப்பட்டு இவங்க அவளியா பெரியார் மகாண்டு போனாங்கன்னா சிலந்தி கட்டின வீடு மாதிரி பலவீனமானது இப்படின்னு சொல்லிட்டு லவ்கானு யாழமும் இது அறிய மாட்டார்களான்னு கேட்குறான். இது அறிஞ்சவன் ஆலிமு, அதில் ஆலிமுங்கிற வார்த்தை தான் அதில் போடுறான். லவ்கானு யாழமோன் இது அறிய மாட்டார்களா? இன்னைக்கு கபூரில் முட்டிக்கிட்டு எப்படி ஆலிமா? இது உனக்கு விளங்கலை. அடே அல்லாவை தவிர நீ வேற யாரையும் பிடிச்சிங்கன்னா சிலந்தி வீடு, சிலந்தி வீடு என்ன செய்யும்? அது வேண்டாம் வீடு நினச்சிக்கிறோம், வெயிலேருந்து காப்பாற்றாது, அது மலையிலேருந்து சிலந்தி கூட்டு வந்து தூக்குணாங்குருவி கூட ஒரு கூடு கட்டிக்கிட்டு வெயில் மலையிலேருந்து காப்பாற்றிக்கிறோம். சிலந்தி வலையில் உட்காந்துட்டு இருக்குமே அது சிலந்திக்கு வெயிலை தடுக்குமா மலையை தடுக்குமா? ஊதி விட்டால் அந்து போயிடும், வேகமாக ஊதுனா என்ன செஞ்சிடறேன் அந்துட்டு விழுந்துடும். இந்த மாதிரி வீடுகள் எப்படி பேருக்கு அது வீடு நினைத்து கொண்டாலும் அது எந்த ஒரு யூஸும் இல்லாமல் இருக்கிறதோ அந்த மாதிரி தான் நீ அவளியா பெரியார் மகாண்டு போனீங்கன்னா உன் கதி ஆகும், உனக்கு எந்த வகையிலும் உதவாது, அது அறுந்து போகக்கூடிய ஒரு இது, உனக்கு எந்த வகையிலும் வெயில் மலையிலிருந்து காப்பாற்றாது, பயனே இல்லாதது என்று அல்லாஹ் உதாரணத்தை சொல்லிவிட்டு இதை அறிய மாட்டார்களாங்கிறான்.
இது அறியாதவன் இப்படி ஆளுங்கிறீங்க. கபூருக்கு போகலாம், முட்டலாம், அங்கே போய் சைதா செய்யலாம், அவர்கிட்ட கேட்கலாம்னு ஒருத்தர் சொல்கிறான்னு சொன்னால் இவன் ஆளிமா? அவர் ஜிப்பாவும் தலப்பாவும் மாட்டோம். இது உனக்கு தெரியலையாடா, சாதாரண விஷயம் தெரியலையா? அல்லா யார், இவர் யார்? படைத்த இறைவன்கிட்ட கேட்குற விஷயத்தை வந்து நீ வந்து செத்து போன ஆள்கிட்ட போய் கேட்குற, கல்லுகிட்ட கேட்குற, மரத்துகிட்ட கேட்குற. அப்போ இதை இதை விளங்காத ஒருவரை நீங்கள் ஆளிம்டா, உங்களை தான் சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது. யார் ஆளிங்கிற ஒரு அளவு நம்ம என்ன அறிந்திருக்கிறாரு? இது அறியலையே, அவர் அறிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை அறியலையே. அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வை அஞ்சிறவர்கள் உலமாக்கள் தான் அஞ்சுவார்கள் அப்படின்னு சொல்கிறான். இதை வந்து சிறப்புக்காக இந்த உலமாக்கள்லாம் பேசுவார்கள். 35-28 இருக்கும்போது பார்த்தீங்களா, உலமாக்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், அஞ்சுவார்கள். இவங்க உள்ட்டவா, நான் உலமாவாக இருக்கனால நான் அஞ்சுவேங்கிறான். அட்டே, நீ அஞ்சுனா தானே உலமா? உலமாவுக்கு இலக்கணமே என்னது? நீ அல்லாவுக்கு அஞ்சணும். நீ அல்லாவுக்கு அஞ்சறியா, செத்து போனாலும் கஞ்சறியா, முத்தவள்ளி கஞ்சறியா? மார்க்கத்தில் ஹராம்னு இருக்கு, முத்தவள்ளி கூட பேசக்கூடாதுன்னு பேச மாட்டாங்க. நீ யார் கஞ்சிற? அப்போ மார்க் அறிஞர் என்று சொல்லுவராக இருந்தால் அல்லாஹ் சொன்னது சொல்லுவேன். நீ யார் முத்தவள்ளி கேட்கறதுக்குன்னு கேட்கணும். நீ யார் எனக்கு உத்தரவு போடுறதுக்கு? நான் மார்க்கத்தை சொல்ல தான் இந்த பொறுப்பில் உட்காந்துருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடிய உலமாக்களை நீ பார்த்துருக்கிறீங்களா? மன்னர்களுக்கு இந்த பாதகமாக போயிருந்ததற்காக இந்தியாவில் ஜும்மா இல்லைன்றாங்க. இவன் எப்படி உலமா? இந்தியாவில் ஜும்மா கூடாது, ஏன்? மன்னர்களுக்கு எதிராக பேசிவிடுவார்கள் அப்படின்னு சொல்லி மார்க்கத்தினுடைய இபாதத்தையே மன்னருக்கு பயந்து வளைத்த ஒருத்தன் அல்லாவுக்கு பயந்தவனா? அப்போ அல்லாவுடைய அச்சத்தை முன்னிறுத்தி ஒருத்தன் எவன் செய்கிறானோ அவன் தான் ஆலிம்னு அல்லாஹ் சொல்லிக்கிறான். 7 வருஷம் படித்தவன் ஆலிம் கிடையாது. இவர் என்ன செய்கிறான்னு கேட்டால், இது பயத்தை வைத்து அல்லாவுடைய அச்சத்தை வைத்து ஆலிமன் நிரூபிக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் ஆலிமா இருக்கிறோம்ல, அதனால நாங்கள் அல்லாஹ் பயப்படுறோம், நீ அப்படி நினச்சிக்கணுங்கிறான். அடே, நீ அல்லாஹ் பயப்படுற காட்டினா தாண்டா உன்னே நான் ஆலிம் ஒத்துக்கிறவன். நீ என்ன செய்யணும் முதல்ல? நான் அல்லாவுக்கு தான் பயப்படுவேன், எவனுக்கு பயப்பட மாட்டேன்னு காட்டு. நீ கண்டதுக்கெல்லாம் சூனியத்துக்கு பயப்படுற, பள்ளிக்கு பயப்படுற, பிசாசுக்கு பயப்படுற, கபருக்கு பயப்படுற, நூல் முடிக்கு பயப்படுற, எல்லாத்துக்கும் பயப்படுற, அல்லாவுடைய இடத்துல வச்சு பயப்படுற. எப்படி நீங்கள் ஆலிம்கள் ஆக முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது. இதெல்லாம் இலக்கணமெல்லாம் சொல்லி காட்டுக்கிறான். அதே மாதிரி வந்து இந்த ஆலிம்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் யூதர்கள் வேதத்தை படிச்சிருந்தாங்க, அவங்கள பற்றி எல்லாம் என்ன சொன்னான்னு கேட்டால், அவன் தத்துமாவும் நான் யூமினுலக்கும், இவங்க வந்து உங்களை மாதிரி ஈமான் கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? சஹாபாக்களை பற்றி எல்லாம் கேட்குறான், இவங்களெல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒக்கதுக்கான ஃபரீக்கும் மின்ஹும் யஸ்மவுன கலாமல்லா, இவங்களில் ஒரு சாரார் வந்து அல்லாவுடைய கலாமை காதால் கேட்குகிறார்கள். சும்ம யுஹர்ரி புனகு மின்பாதி மா கழுகு, விளங்கிய பிறகு அப்படியே அதை மாற்றி விடுகிறார்கள். பொகுமையாளம் அறிந்து கொண்டே மாற்றுகிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய வேதம் இதைத்தான் சொல்லுகிறது என்று தெரிந்து கொண்டு, லம் எளிது என்று தெரிந்து கொண்டு, அல்லாஹு சமது என்று, அல்லாஹு தேவையற்றவன் என்று தெரிந்து கொண்டு, உளமிய குள்ளகு குஃபுவன் அகது, அவனுக்கு நிகராக எவனும் இல்லை என்று தெரிந்து கொண்டு என்ன செய்கிறாங்க? அவனுக்கு நிகராக இவரும் கேட்பார், நாங்கள் இப்போ 100,000 பேர் கேட்டாலும் அவளியாக அதில் உழுவுங்கிறிய, அப்போ நீ யார்? வேதத்தை படித்து வேதத்துக்கு மாத்தமாக திசை திருப்புகிறார்களே, இவர்கள்லாம் வருவார்னு நினைக்கிறீங்களா? நல்லா கேட்குறான். அப்போ இவங்க ஆலிம் கிடையாது. அடிப்படையான விஷயத்தை அல்லாவே அறியட்டு, நீ என்ன ஆலிமு? சட்டம் தெரியாது தெரிஞ்சுப்போ, அல்லாவே அறியட்டு, நீ என்னடா ஆலிமு? அல்லாஹ் யாருன்னு உனக்கு அறிவு இருக்கா? அல்லாஹ் பற்றி உனக்கு அறிவு இல்லையா? அல்லாஹ் அறிவு இருந்தாலும் அஞ்சுவே. அல்லாவை பற்றிய அல்லாண்டா யார் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு சக்தின்னு அஞ்சு இருந்தால் அது அடுத்த ஆள் இதுக்கு போகிறான். நீ வந்து அதை விட நமக்கு பவரான ஒரு அல்லாஹ் இருக்கிறான், என்ன வேண்டாலும் செய்வான், அவனுக்கு முடியாது, ஒன்றுமே கிடையாது, அவன் இல்லைன்னு சொல்லிட்டா எவனுக்கு தர முடியாது, இப்படி எல்லாம் ஒருத்தன் விளங்கி இருந்தா அவன் எப்படி முதலாட்ட போவான்? அவன் ஏன் கல் மண்ணிட்ட போய் கேட்பான்? அவன் ஏன் செத்தாள்களை போய் கூப்பிடுறான்? உசோடர்களை ஏன் கூப்பிடுறான்? என் முறிந்து வாங்குறான்? அப்போ இவர்கள் அல்லாவையே விளங்கலை. அல்லா விளங்காட்டி நீங்கள் என்னடா ஆலிமு? அப்போ அல்லாம் ஒரு விளங்கிட்டு வா. அப்போ ஆலிமுக்கு மரியாதை இருக்கிறது. நீ ஆலிமா என்பதன் பிரச்சனை, சனதை வச்சு ஆலிம் இல்லை. எனக்கு சனதை பரிச்சுட்டானு அந்த மாதிரி எடுத்து பேசணுன்னா அவருக்கு சனது செல்லாதுன்ட்டாங்க. நான் சனதை வச்சு எங்கேயும் காட்டினது கிடையாது, பேர் கூட போடவும் மாட்டேன். வழங்குதா, பேரோட சேர்த்து எல்லாம் போடுவாங்களே பாக்கவி உழவின்லாம், நீங்களும் சில பேர் சொல்கிறீங்களே தவிர நான் போடுறது கிடையாது, யூஸ் பண்ணுறது கிடையாது. உன் பேப்பர் எனக்கு என்னத்துக்கு? அந்த பேப்பரை வைத்து தான் ஆலிமன் நினைக்கிறார்களே, அது தேவை கிடையாது. நீ அல்லாஹ்வுடைய அச்சத்தை வச்சு காட்டணும். அதே மாதிரி வந்து 259 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன யக்துமூனமா அன்ஸல்னா பையினாத்தி உல் ஹுதா, அல்லாஹ்வுடைய தெளிவான வசனங்களையும் நேர்வழியையும் அறிந்து கொண்டு மறைக்கிறார்களே அவர்களை வந்து அல்லாஹ் வந்து சபிக்கிறான், சபிக்கிறவங்களும் சபிக்கிறாங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறான். இவங்க மறைக்கிறாங்களா இல்லையா? வேத குரானில் தௌஹீதத்தவர் ஏதாவது இருக்கா? அதாவது உமையதும் அல்லாஹ் இலாக நாகரலா புர்ஹானில் கும்பிக்கிறான்ல, அல்லாவை விட்டு விட்டு ஏன் மற்றவர்களை யாரும் அழைப்பார்களே ஆனால் அவனுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இவன் ஆதாரம் இருக்குங்கிறான்.
அப்போ குரானில் உள்ளதை கூட மறைத்து விட்டு அல்லாவே இந்த மாதிரி செத்து போன ஆளுகளை தான் கும்பிட சொல்லியிருக்காங்கிற அளவுக்கு மாற்றி விட்டாங்களே இல்லையா? உன்னை எப்படி நாங்கள் ஆலிமுடி ஏற்றுக்கிறது? அறிந்து கொண்டே மறைக்கிறாய். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது. இதே மாதிரி வந்து அந்த அன்றைக்கு யூதர்களில் மண்டக்கணம் முடிச்சு என்ன செஞ்சான்னு கேட்டால், மக்களை வந்து ரெண்டாம் பட்சம் கேவலமாக கருதுரு. ஏ, நீ என்ன படித்தவனா, உனக்கு என்ன தெரியும் இது யார்கிட்ட இருந்த தன்மை? அன்றைக்கு யூத உலமாக்கிட்டு இருந்த தன்மை நல்லா சொல்லி காட்டுறான். அதை உமின் அகலில் கித்தாபி மண் இன் தாமன் ஹூபி கின் தாரி நீ வத்திகிழைக்க. வேதக்காரர்கள் சில பேர் இருக்கிறாங்க, ஒரு குவியலை நீ நம்பி கொடுத்தாலும் அவர்கள் அப்படியே திருப்பி தந்து விடுவார்கள். உமின்ஹும் மண் இன் தாமன் ஹூபி தீனாரின், ஒரே ஒரு தீனாரை தங்கக்காசை நீ நம்பி கொடுத்தாலும் லாய் வத்திகிழைக்க, உன்னை திருப்பி தர மாட்டாங்க. அப்படி ஆளுங்க இருக்கிறாங்க. இல்லாமா தும்தாலே காயுமா, அவன் நிலையா நீ நின்றாலே தவிர அந்த தீனாரை உனக்கு திருப்பி வாங்க இயலாது. ஏனென்றால் தாலிக்கு பி அன்னஹும் காலு லைஸ் அலைனாஃபில் உம்மியின சபீலுன், இந்த உம்மி மக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு மதி தேவை, இல்லைங்க மதிப்பு கொடுக்க அவசியம் இல்லைங்க என்று அவர்கள் கருதியது காரணம் அந்த மாதிரி கருதுறானே இல்லையா? ஒரு கேள்விக்கு அறியாமல் தானே போக போகிறான். நீ 7 வருஷம் படிச்சியா, என்னை மாதிரி ஆகுவியா, நான் யார் நீ யார்? எப்போ பாமர மக்களை பற்றி எந்த ஒரு வகையும் வைக்காமல் இருக்கிறான் பாருங்க. அவன் யூதர்களில் உள்ள போலி ஆலிம்கள் கணக்கில் வர்றான். அப்படி இன்றைக்கு மார்க் அறிஞர்கள் இருக்கிறாங்களே இல்லையா, 3:75 இது மாதிரியான ஆட்கள் என்ன செய்கிறான், சுட்டி காட்டுகிறான். அது மாதிரி வேதத்தை வைத்து சம்பாதிப்பது, மறைத்து சம்பாதிப்பது, பணக்காரனுக்கு ஏற்றவாறு ஃபத்வா கொடுப்பது, ஏழைக்கு ஒரு ஃபத்வா கொடுப்பது, அசத்தியது ஏதாவது ஹலாலாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. சரியத் ஃபைனான்ஸில் போய் வாங்கலாமா, வாங்கக்கூடாது, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார், கவனிச்சிக்கிடுவோம், வாங்கலாம், முதல்ல வாங்கக்கூடாது இப்போ கவனிச்சிக்கிடுவோன்னா என்ன செய்யலாம், இப்படி கொடுத்துருக்கே இல்லையா? வட்டி கடைக்கு பார்த்து இந்த அஜத்து மாதிரி தானுங்க, வட்டி கடன் வட்டின்னு தெரியுது, அல்லாவுக்கு எதிராக போர் செய்கிறான்னு தெரியுது, திறப்பு விழாக்குன்னு கூப்பிடுறான். அவன் கொடுக்குற அந்த 11 ரூபா காசுக்காண்டி போய் அல்லாஹு மரப்பனா ஆத்தினாண்டி ஓதிட்டு வர்றிய, நீ என்ன ஆள் இப்போ நீ மார்க்கறிஞனா? நீ ஆனால் பச்சையாக தெரியுது ஹராமுங்கிறது, நீ பாத்தியா ஒரு மார்க்கத்தில் இல்லை வச்சுக்கிருவோம், ஓன் நம்பிக்கை எப்படி நல்ல காரியம் தானே, அதை போய் இதுக்கு செய்யலாமா, வட்டி கடைக்கு போய் செய்யலாமா, சினிமா கொட்டைக்கு பார்த்து மிகைப்படுத்த சொல்ல நெசமாக ஓதிருக்கிறாங்க. சினிமா கொட்டைக்கு ஆதாரம் இருக்கிறது, அது மாதிரி வட்டி கடைக்கு ஆதாரம் இருக்கிறது. அப்போ ஹராமான எல்லாத்துக்கும் போய் பாத்தியாவது காசு வாங்கியிருக்கிறார்கள். வரதட்சணைக்கு வாங்க தானே செய்யலாம், வரதட்சணை வாங்கி கொடுக்குற கல்யாணத்தில் உட்காந்து பள்ளியாசில் உட்காந்துட்டு அல்ஃபாத்தியாங்கிறானா இல்லையா? இந்த பணம் கை மாறினவனை இருந்தேன் அவன் வாங்கி முத்தவழி வாங்கி கையில் கொடுப்பாரு, அல்ஃபாத்தியாமா. அப்போ நீ யார், நீ என்ன மார்க்க அறிஞ்ச, இது ஹராமுன்னு உனக்கு தெரிஞ்சு தெரியத்தானே செய்யும், தெரிஞ்சுக்கிட்டு நீ மனுஷனுக்கு பயந்துட்டு காசுக்கு தானே விற்கிற, மார்க்கத்தானே மறைக்கிற, இதில் நான் கலந்துக்கிறமா எந்திரிச்சானே வேணாச்சு. இந்த ஏகத்துவ கொள்கை வர்றதுக்கு முன்னாடி ஒரு வரதட்சணை தீர்மானத்தை புறக்கணிச்சானா? நீங்கள் புறக்கணிக்கிறீங்க, போர்டு எழுதி போட்டு புறக்கணிக்கிறீங்க. வரதட்சணை கல்யாணத்தை எவனையும் எங்களை அழைக்க வேண்டாம், வாசலில் ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ 7 வருஷம் படித்து நீ என்ன செஞ்ச, வரதட்சணை வாங்கின அதுக்கு பாத்தியா போகுதுன்னு அதை அங்கீகரித்து அதை ஏற்று பேசவில்லை. ஆலிமுக்கு ரேட்டு இருக்கிறது, மேலப்பாளையம் கடை நூறுலாம் போனீங்கன்னா படித்தவனுக்கு ஒரு ரேட்டு, அசரத்துக்கு ஒரு ரேட்டுன்னு வச்சுருக்கிறாங்க. சாதாரண ஆட்களுக்கு ஒரு ரேட்டு, ஒரு 1 லட்சம், அஜரத்துனா 5 லட்சம், டாக்டர்னா 10 லட்சம் வச்சுருப்பாங்கல்ல, அதில் இவங்க லிஸ்ட்டில் வந்துடுறாங்க அஜர்த்து. அப்போ அஜர்த்தாக இருந்தாருன்னா பாத்தியா உதயம் காப்பாற்றிடுவார் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரேட்டு வச்சுருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், உனக்கு ஒரு ரேட்டுன்னு நிர்ணயித்து வைக்கிற அளவுக்கு மிகைப்படுத்தினு விசாரித்து பாருங்கள். மேலே போல கடை நோட்டில் ஆலிம்கள் பெருத்த ஊரில் போனீங்கன்னா ஆலிம் சண்டை ஒன்றக்கான ஆலிம் சண்டை 5 லட்சம் கேட்பாரு இப்படின்ற அளவுக்கு மக்களுக்கு தெரியும். அப்போ இந்த அளவுக்கு நீ இருக்கிறியே, நீ என்ன மார்க் அறிஞனா? அப்போ மார்க் அறிஞருங்கிற பேரை வைத்து கொண்டேமா, மார்க் அறிஞர் சொல்கிற கேளுங்க, உன் ஆதாரத்தோடு இருக்கணும். அவர் மார்க்க அறிஞருங்கிறத காட்டணும், மார்க்கத்துக்காக தியாகம் பண்ணணும், மறைக்கக்கூடாது, உலக ஆதாயத்துக்காக வேண்டி மார்க்கத்தை விற்கக்கூடாது. என்ன உள்ளதை சொல்லு, என்ன விலை வந்தாலும் வரட்டும். இப்படி இருந்தால் தானே மார்க்க அறிஞர். இன்னும் மார்க்க அறிஞர் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு பார்க்கலாம்.